என்னம்மா, தேவனுக்கு ஜாதகம் பார்த்துட்டு போனதுல இருந்து உன் முகமா சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? பாவுண்டா தேவன, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறா. அதெல்லாம் சரி, பாட்டி கூட என்ன சண்டை போட்டாளா? பாட்டி ஒரே கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத்த வா தேவன. பணிக்கர் என்ன சொன்னாரு, தயவு செஞ்சு சொல்லுங்க. பெருசா ஒன்னும் சொல்லலம்மா. இல்ல, ஏதோ சொல்லிருக்காரு. அந்த முருக மேல சத்தியமா என்கிட்ட சொல்லுங்க. பெருசா எதுவும் இல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன சொல்லுங்க? நீ கொஞ்சம் வெளியேற. நீ இரு முத்து. அத்த, முத்து நம்ம வீட்டு பையன், தெரிஞ்சுகிட்டா தப்பு இல்ல. சொல்லுங்க. உன் ஜாதகம் எல்லாம் நல்லதாமா இருக்கு, ஆனா உனக்கு ஒரு குறை இருக்குமா? அதான் என்ன குறைன்னு கேக்குற. உனக்கு புத்திர பாக்கியமே இல்லன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரி, அப்புறம் என்னம்மா? உனக்கு இவ்வளவு பெரிய குறை இருக்குன்னு நாங்களாம் இங்க இடிஞ்சு போயிருக்கோம். நீ இவ்வளவு சாதாரணமா இருக்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா என்னத்த? நான் என் புருஷனுக்கு குழந்தையாவும், என் புருஷன் எனக்கு குழந்தையாவும் இருந்துட்டு போறோம். தெய்வானே, இந்த விஷயத்த இவ்வளவு சாதாரணமா நீ எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை என் புருஷனுக்கு கொடுத்தா கடைசி வரைக்கும் அவர் என் மேல உயிராவே இருப்பாரு. ஒரு மனைவிக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அம்மாடி, தெய்வானே, நீ இவ்வளவு தெளிவான மனப்பக்குவத்தோட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. பாதகமா இருந்தாலும் அது சாதகமா சொல்றதுக்கு தான் ஜாதகம்னு பேர் வச்சிருக்காங்க. இத சில பேர் பணம் போடுங்க ஜோசியன்னு சொல்றாங்க. முத்து, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பின் என்னம்மா, தேவையில்லாம தேவன மனசு கஷ்டப்படுத்திக்க அந்த பண்ணிக்கரு. நான் தெளிவாதான் இருக்கேன் முத்து. அத்த, பண்ணிக்கிற வேற என்ன சொன்னாரு? வேற எந்த குறையும் இல்லம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் அத்த, என் மேல பாசமா உயிரா இருக்கிற புருஷன் கிடைச்சு அவருக்கு முன்னால நான் சுமங்கலியா போய் சேரணும். முருகன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா போதும். கண்டிப்பா முருகன் அந்த பாக்கியத்தை உனக்கு கொடுப்பாருமா? மாமா சொல்லு. புள்ள, என்ன மனசுல உள்ளதை அப்படியே பேசட்டுமா? நான் உண்ட மாமன் தானே, என்கிட்ட சொல்லாம வேற ஆறுகிட்ட சொல்ல போற? என் நீ பழி வாங்குறிய மாமா. என்ன பேச்சு பேசுற? என் உசுர காப்பாத்தினவளே நீ தானே? என் உசுர நினைச்சுதான் உங்களை நான் காப்பாத்தினேன். பாரு புள்ள, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியுது. அல்லாத்துக்கு ஒரு நேரம் வரணும். நீதான் என்ன பொஞ்சாதின்னு ஒரு வார்த்தை சொல்லு மாமா. இந்த ஜென்மம் முழுக்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்க. உனக்காக என்ன போய் சொல்ல சொல்றியா? அப்போ உன் மனசுல இந்த வலி இல்ல அப்படித்தானே? என் மனசுல இருக்கிறது அந்த முருகன் மட்டும்தான். அந்த முருகனை பத்தி பேசி என்னை விட்டு விலகலான்னு பாக்குறியா? இந்த பாருபுள்ள, நீ எந்த அக்கா மக, அது மட்டும் இல்லாம எனக்கு மறுபிறவி கொடுத்தவ. உன்னை விட்டு எப்படி பிள்ள நான் விலகி நிப்பேன்? நீ என்னை தேடி வந்தப்பலாம் நான் உன்னை அவமானப்படுத்தின. அதையே மனசுல வச்சுக்கிட்டு இப்ப பழி வாங்குறியா? என்ன வள்ளி, திரும்ப திரும்ப அதே சொல்ற. என்ன கொல்ல நினைச்சு காத்த மேல எனக்கு கோவம் வரல. என் உசுர காப்பாத்துற ஒண்ட மேல எனக்கு கோவம் வருமா? அந்த டவுன்காரன நல்லவன் நம்பின, ஆனா அவன் மோசமானவன அந்த குகன் சாமி தான் எனக்கு தெரிய வச்சாரு. அந்த குகன் சாமி தான் பிள்ள எனக்கு புது வாழ்க்கைய காமிச்சிருக்காரு. அந்த வழியெல்லாம் இப்ப போயிட்டு இருக்கேன். என்னை கண்ணால கட்டிக்க வேணான்னு அந்த குகன் சாமி சொல்லிச்சா? அப்ப நீ என்ன பழி வாங்குறது நெசந்தானே? வேத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். உன் மனசுல என்ன நினைச்சியோ அதைத்தானே சொல்லுவேன். நீ என்ன சொன்னாலும் சரி மாமா, நீதான் என்ன புருஷன்.
அதை நீ நானும் முடிவு பண்ண முடியாது பிள்ள. அந்த முருகன் தான் முடிவு பண்ணணும். ஏமாமா உண்ட மனச மாத்தினாரு, அந்த குகன்சாமி முடிவு செஞ்சா ஒத்துக்க மாட்டியா? பதில் சொல்லிட்டு போமாமா. இத பார்வள்ளி, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. போமாமா போ. எந்த சாமி உன் மனச மாத்தினாரோ அந்த சாமி கிட்டயே நான் போய் நியாயம் கேக்குறேன். என்ன என்னடா யோசிக்கிற? தெய்வானிய கட்டிக்கிற உரிமை உனக்கு இருக்குல்ல. பாட்டி மாதிரி உனக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சுமா? ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்னமா, நானும் தெய்வானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கல்யாண உரிமைன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. டேய், நாளைக்கு பெத்தவங்க உன்னை தனியா விட்டுட்டாங்கன்னு நீ புலம்ப கூடாது பாரு. அதுக்காக தான் இந்த யோசனை. அதுவும் இல்லாம தெய்வான ஜாதகத்துல ஏகப்பட்ட குறை இருக்கான். ஜாதகத்துல என்னமா சொன்னாங்க? ஜாதகத்துல என்ன வேணா இருக்கட்டும், ஒரு ஜாதகத்துல குறையன்னு இருந்ததுன்னா பரிகாரம் இருக்கதா செய்யும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் சொல்ற மாதிரி நீ கேளு. எப்படிமா அவகிட்ட பேசுறது? அவ ஒத்துக்க மாட்டாளே. டேய், அவளோட ஜாதகத்தை பார்த்தா எந்த மாப்பிளையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கடா. இனிமேலாவது அவகிட்ட பேசும்போது கல்யாணம் பண்ற எண்ணத்தோட பழகு. என்ன? சரி, நீ எப்படி ஆரம்பிக்க போற? இத முதல்ல பாட்டி கிட்ட தான்டா சொல்லணும். ம், சுத்தம் ஆரம்பமே சரியில்லை. இல்ல, நான் பாட்டி கிட்ட தேவானிக்கு வாழ்க்கை கொடுக்கற மாதிரி பேசுறேன். பாட்டி ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த ஜாதகத்தை தட்டி வேணான்னு சொன்னாங்கன்னா நானும் ஆமா சாமின்னு தலையாட்டிடுறேன். ஆனா நீ மட்டும் தெய்வானிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருந்து பேசுற. என்ன? எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லம்மா. அப்படி பாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ போய் நேரா தெய்வானிய கிட்ட பேசுறா. திடீர்னு இப்ப போய் தேவன கிட்ட கேட்டா அவ இத்தனை நாள் எம்எல் வச்சிருந்த நம்பிக்கையை ஒரே நாளைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுனோமா? நாம என்னடா அவளை மோசம் பண்ணவ போறோம்? அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்டா. அப்பாவோட ஆசையா? ஆமாண்டா, இந்த குடும்பத்தோட சொத்து நமக்கு தான் வந்து சேரணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்படுறாருடா. பாட்டியோட சொத்துக்கு அப்பா ஏமா ஆசைப்படுறாரு? பாட்டி காலத்துக்கு பிறகு எவனோ ஒருத்த இந்த சொத்தை ஆள்றான்ல, அதுக்கு அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற இதுதான்டா சரியான நேரம். தெய்வானிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா யோசிக்காதடா, தெய்வானிய விட அவ மூலமா வர சொத்து தான்டா நம்மளுக்கு முக்கியம். உன்னை தவிர இந்த வீட்டுக்கு வேற யாரும் மாப்பிள்ளையா வரக்கூடாது. தெய்வானிய கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு குறுக்கு வழி இருந்தாலும் அவ்வளவு வழியிலயும் நீ போக தயாராயிரு. என்ன சகுந்தலா, அம்மாவும் மகனும் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதாவது ஊருக்கு போறீங்களா? இல்லத்த, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ம், சொல்லு. முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோம். என்ன முத்து, கல்யாணம் ஆசை வந்துருச்சா? அப்படின்னா ஜாதகம் பார்க்க பண்ணிக்கிற வர சொல்லாமா? இல்ல பாட்டி, அம்மா தான். அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல, எனக்கும் தோணுச்சு. சரி, ஒன்ன சொந்தத்துல பாக்கலாமா இல்ல அசல்ல பாக்கலாமா? நம்ம தெய்வானைக்கே முத்துவ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்படுறேன். பொண்ணு கேக்கும் போதே இவ்வளவு தயக்கத்தோடையும் யோசனையோடையும் கேக்குறேன்னா தெய்வானைய பொண்ணு கேக்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லைங்கிற பயம் தானே? அப்படி இல்ல அத்த, இப்போ சும்மா இருக்கிற முத்துவுக்கு எப்படி கேக்கலாம் தான் ஒரு தயக்கம். இப்ப வந்து கேக்குற? அப்படின்னா முத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா? அப்படி இல்ல அத்த,
தெய்வானைக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. நாளைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வாழ்றத விட முத்துவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற நல்ல எண்ணத்துலதான் தே பொண்ணுக்கிட்டு வந்தேன். பணிக்கர் ஜாதகம் பாத்துட்டு இருக்கும் போது கடைசியா உன்ன உள்ள போ சொன்னாரே, அது எதுக்குன்னு தெரியுமா? தெரியாதத்த. அவர் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால உங்ககிட்ட சொல்றேன். தெய்வான ஜாதகத்துல தாலி பாக்கியம் கிடையாது. போய் பாட்டி, பணம் பறிக்கிறதுக்காக பணிக்கிற ஏதோ போய் சொல்லியிருப்பாரு. அதிக பிரசங்கிதனமா பேசிட்டு இருக்காது. அவர் 25 வருஷமா நம்ம குடும்பத்துக்கு விசுவாசமான ஜோசியர். அவர் எதுக்காக போய் சொல்ல போறாரு? நீங்க சொல்றத என்னாலயே நம்ப முடியல. அப்படின்னா சரி, உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டா போய் தேவானகிட்டே பேசு. தாலி பாகியம் இல்லன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லத்த? இல்லன்னு தெளிவா பணிக்கர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் உன் பிள்ளைய நீ பறி கொடுக்கறதா இருந்தா தாராளமா செய். யாராவது பெத்த மகன பலி கொடுப்பாங்களாத்த? மா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் தேவனை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு பாட்டி தப்பு தப்பா சொல்றாங்க. சரி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்க. சகுந்தலா, உன் பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உனக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியர்கிட்ட காட்டு. வேணாமா, தேவனை ஜாதகத்தையே ஒருத்தர் குழப்பிட்டு போயிட்டாரு, மறுபடியும் உன்னையும் குழப்பிடுவாரு. ஜோசியம் பாக்காம நான் ஒரு அணுவ கூட அசைக்க மாட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நம்ம வீட்டு பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு ஜாதகம் பாக்கணும்? தெய்வானைக்கு நானே கை கொடுக்கலனே இப்படி. அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறதா என் ஆசை. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் பூரா இங்கேயே இருக்கலாம்னு பாக்குறியா? சரிங்க பாட்டி, நான் வேணா தேவன கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஊருக்கு போயிடுறேன். அதுக்காக ஜாதகம் அது சொல்லாதீங்க. போடா, போய் சாவு. அதான் உன் விதினா நான் என்ன செய்ய முடியும்? என்னடே வள்ளிய தினம் அழுகிற மாதிரி பண்ணிட்டேடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடே. ஏடா, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ தாண்டே அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உண்ட உசுர காப்பாத்தினதுக்கு நீ காட்டுற நன்றி தானா? ஏடா, அவன் என்ன கண்ணால கட்டிக்கிதான் காப்பாத்துறானா? என்ன காப்பாத்தமே விட்டுருக்கலாண்டே. ஓ, அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்க மாட்டாளா? வள்ளிய பிடிக்கலன்னு ஆறு சொன்ன இல்ல இல்லாளா? சிங்காரிச்சு மூக்கறத கதையா நீ நம்ப வச்சு கவித்தறுத்து விட்ட? அதெல்லாம் அப்படி இப்ப நான் அப்படி நினைக்கல. அவ மேல மோகம் இல்லாம தான் அந்த சீதாராமனை கட்டி போட்டு அவளை இழுத்துட்டு வந்தியா? எதுக்கிட்ட பழைய கதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? சரி, இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? இத பாருட குத்தா, நான் அந்த முருகனோட பாதையில போயிட்டு இருக்கிறேன். நம்ம முரட்ட எண்ணத்துக்கு என்னால தலைவனா இருக்குது சரியா வராது. ஏன்? நான் சாந்தமாவது பக்குவப்பட்டு போயிட்டு இருக்கேன். என்னால நம்ம மக்களை கட்டுப்படுத்த முடியாது. சரி, வேற யார தலைவனாகனு நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப நாளாவே காத்தானதான் நினைச்சிட்டு இருக்க. அவன் தான் கோடி பிடிச்சு தெரியறானே, அவனே நினைச்சிட்டு இருக்க. எடே, அவன் நம்ம கூட்டத்துக்கு தலைவனா இருக்கதான் நமக்கு நல்லது. அவனுக்கு மட்டும் இல்லடே, உனக்கும் கோடி பிடிச்சிருக்கு. கூத்தா, நீ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற. கொலகாரன் இருந்தானா நல்லவனா மாறிட்டான். நல்லா இருந்தவனுக்கு கோட்டி பிடிச்சி பிடிச்சி காத்தாந்தாட்ட நம்ம கூட்டத்துக்கு தலைவன். நீ அந்த முடிக்கு வந்தா நம்ம மக்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அவன் ஒரு பேராசை பிடிச்சவன். எடே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. காத்தானா கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாத்திரலாம். அது என்னால முடியும். நீ போ, அவங்கிட்ட அடிபட்டு சாவு. உன்னை காப்பாத்த வள்ளிய வரமாட்டா, நம்ம குளத்துல இருந்து ஒருத்தம் கூட வரமாட்டான். இத பாருடா கூத்தா, நம்ம காத்தான மாத்துறதுதான் என்ற முக்கியமான வேலை. அவனை மாத்தி நம்ம கூட்டத்துக்கு அவனை தலைவன் ஆக்குறேன். உன் கூட சவகாசம் வச்சிருந்த பாரு. தர்மம் பண்ணுங்க தாயி, அன்ன தர்மம் பண்ணு தாயி. தாயி பசிக்குது தாயி. தாயி, நீ அப்பா பிச்சை கேட்ட? ஆமாமா, எனக்கு வயிறு இருக்குல்ல. பார்த்தா பெரிய எடுத்த பிள்ளை மாதிரி இருக்க. எந்த ஊரு? இதே ஊரு தான். இதே ஊரா?
அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க, என்ன மட்டும் தனியா கவனிக்க முடியுமா? உன்னை பார்த்தா பிச்சைக்கார பையன் மாதிரி தெரியல, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியுது. பாக்குறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. சரிப்பா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள், பலகாரம் இருக்க வாங்கிட்டு போறியா? பசிய போக்க, ஏதாவது ருசி இருந்தா போதும். கொஞ்சம் வரேன். பாப்பா, வெளியே ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவன் கிட்ட இந்த பலகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியா? சரிம்மா. அம்மா குடிக்க சொன்னாங்க. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா. விளையாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். சின்ன பையன் புத்தி வரும். என்கிட்டயே மோதிரியா? இனிப்போ காரமோ கசப்போ, எத்தனை வகையான ருசி இருந்தாலும் ஆனா பசிங்கிறது ஒண்ணுதான். நன்றி கேட்ட ராஸ்கல், பழைய சோறு தின்ற உனக்கு பணியாரம் கொடுத்தா என் வீட்டுல திருட்டு வந்தடா ராஸ்கல். நான் திருடலையா? ஒரு குழந்தைதான் எனக்கு இந்த பலகாரத்தை கொடுத்து சங்கரி, இவன் தம்மா திருநா. தெரிஞ்சுக்க இதெல்லாம் பத்தாது.
சின்ன பையனை போட்டு இத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? குழந்தையோட வலையில திருடிட்டு போயிருக்காயா? ரொம்ப தப்பாச்சே, திருடின கையில சூடு வச்சாதான் திருந்துவா. இருங்க வந்த அதை என்கிட்ட கொடுங்க. ஆமா, நீங்க யாரு? பார்த்தா எப்படி தெரியுது? ஆடு மேய்க்கிற மாதிரி தெரியுது. என் தொழில் மேய்க்கிறது தான். கெட்ட வேலை செய்யறவங்களை கண்டா எனக்கு கோவம் கோவமா வரும். நானும் கூரான கம்பி வச்சிருக்கேன். தப்பு செய்யறவங்களை கண்டா அதால குத்துவேன். என்னமோப்பா, இந்த வளையல வாங்கி கொடுத்தா சரி. தம்பி, வளையல் தரமாட்டல்ல. சூடு போட்டா வளையல் தானா வரும். சூடு போட்டா காயந்தா வரும், வளையல் வராது. வளையல வர வைக்கிறேன் பாரு. தொழில் சொன்னாரு, அவருதான் முருகன். தெய்வான ஜாதகம் பொருந்தி வர மாதிரி ஒட்டன் சத்திரத்துல ஒரு ஜாதகம் வந்திருக்கு, பாக்கலாமா? அவ ஜாதகத்துல தாலி நிலைக்காதுன்னு இருக்கிறப்ப எத்தனை பொருத்தம் பொருந்தி வந்தாலும் என்ன பிரயோஜனம்? விதி பயனை மாத்த முடியாதுமா. அத காரணமா காட்டி பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தலாமா? சரி, பையன் யாரு, என்ன பண்றான்? உபேந்திரசாமி குடும்பம்னா திண்டுக்கல் ஜில்லாவில தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நல்ல செல்வாக்கான குடும்பம். தெரியும். அந்த குடும்பத்துக்கும் நான் தாமா பரம்பரை ஜோதிடரா இருக்கேன். அப்படின்னா தெய்வான ஜாதகத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். தொழில் துரோகம் பண்ண முடியாதுமா. ஆனா விவாக பொருத்தம் மட்டும் தெளிவா பாப்பேன். மத்த விஷயத்த மேம்போக்கா சொல்றதுதான் நல்லது. வேண்டாம். தெய்வான ஜாதகத்துல அவளுக்கு தாலிபாகியம் இல்லங்கிறது வெளியில தெரிய வேண்டாம். பண்ணிக்கிறேன். மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்புமா. அதெப்படி? பொண்ணோட ஜாதகத்துல தாலி நிலைக்காதுங்கிறது தெரிஞ்சா எந்த பையன் வீட்டுக்காரங்க சம்மதிப்பாங்க? அம்மா, நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லவும் கூடாது. பொய் சொல்லி ஜாதகம் பார்த்தா அதுக்கப்புறம் என் ஜோதிடமே பலிக்காதுமா. நீங்க பொய் சொல்ல வேண்டாம். எதுக்கு வெளியில மாப்பிள்ளை தேடிக்கிட்டு? தெய்வானைய முத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். முத்துக்கா? என்னமா நீங்க, தெய்வான ஜாதகம் ராஜயோக ஜாதகம். அந்த பொண்ணு மகாராணி மாதிரி வாழணுன்றதுதான் விதி. அதை நீங்க மாத்த முடியாது. விதி மேல பழிய போட்டு அவ வாழ்க்கைய என்னால கெடுக்க முடியாது. சரிம்மா, இப்போ நான் என்ன செய்யணும்? தெய்வானியோட ஜாதகத்துல அவளுக்கு தாலி நிலைக்காதுங்கிற உண்மையை மறைச்சு
வெளியில வரன்னு பாருங்க. அப்படி பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அவ ராஜயோக வாழ்க்கை வாழ்வா. நீங்க இதுக்கு சம்மதிக்கலன்னா தெய்வானை முத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு சாதாரண வாழ்க்கை தான். நீங்க முடிவே பண்ணிட்டீங்களாமா? ஆமா, முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவு தான். ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்ன? உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணணும்னு குபேந்திரசாமியே ஆசைப்பட்டதுனாலதான் நான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன, அவங்கள வந்து பொண்ணை பார்க்க சொல்லுங்க. தெய்வானைக்கு பையனை பிடிச்சி போச்சுன்னா மனப்பொருத்தம் இருக்கும்போது மத்த பொருத்தெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருவோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. பணிக்கிறேன், நான் முடிவா சொல்றேன். உங்க மனசாட்சிக்கு விரோதமா உங்களால செய்ய முடியாதுன்னா இனிமே தெய்வான கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு நீங்க இங்க வர வேண்டாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ரகசியத்தை ரகசியமா வச்சிருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்ற மாதிரி செய்யறதா இருந்தா செய்யுங்க. சரிம்மா, நான் நல்ல செய்தியோட வரம்மா. நான் வரம்மா. ஐயா, ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. நீங்க கொண்டு வந்த ஜாதகம் தெய்வானைக்கு பொருத்தமா இருந்துச்சா? நான் ஜாதகம் எதுவும் கொண்டு வரலையே. ஒட்டன் சத்திரத்துல ஒரு பெரிய குடும்பம் இந்த வீட்ல சம்பந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அத்தை என்ன சொன்னாங்க? மேற்கொண்டு பேச சொல்லிருக்காங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே தெய்வானைக்கு வரம் பாக்காதீங்க. ஏமா? இல்ல, என் பையன் முத்துவுக்கு தெய்வானிய கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோம். முடிவெடுக்க வேண்டியது நீங்க இல்லையே. இந்திராணி அம்மாவும் தெய்வானியும் தானே? நான் உங்ககிட்ட பேச வேண்டிய முறையில பேசி சம்மதத்தை வாங்கிக்கிறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க வராதீங்க. எல்லாரும் என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனா நீங்க என்ன வர வேணான்னு சொல்றீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த குடும்பத்துக்குள்ள வேற மாப்பிள்ள வந்துட்டா நாங்கெல்லாம் வேண்டாத விருந்தாளி ஆயிடுவோம். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. சரிம்மா, நல்லதே நினைப்போம். உங்க பையனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி விவாக யோகம் அமையணும்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் திருப்பரங்குன்றம் மலைய கிரிவலம் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா நீங்க நினைச்சது நடக்கும். நீங்க வராம இருந்தாலே நாங்க நினைச்சது நடக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. எல்லாம் முருகன் செயல், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்திருக்க. ஏன் தயங்குற? பிச்சை போட தானே வந்திருக்க? இப்படி பிச்சை கேட்கறது தானே தர்மம்? குடு. நீயும் பசியோட தான் வந்திருக்க போல இருக்கு. இல்ல, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் வயிற்று பசியா சொல்லல, வேதனை பசியோட இருக்கிறவன் மனசு ஆறுதலுங்கிற ருசியை தேடி வந்திருக்கு. உண்மைதானே? ஆமா குகா. பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை கேட்க வந்திருக்கியா? கேளு. மனசு கஷ்டப்பட்டாலே உன்கிட்ட வந்து உதவி கேட்பேன். இப்ப என் மனசு காயப்பட்டு வந்திருக்கேன். மருந்து வேணும் குகா. வழக்கமான பாதையில நீ போயிருந்தா காயப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் புதுசா ஒரு பாதையில போற? புரியலையே. நீ உன்னோட கல்யாண விஷயத்துல எடுத்திருக்க முடிவை சொன்ன, அதை பத்தி தானே கேட்க வந்திருக்க? ஆமா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டிக்கு குணமாகாம என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன் பாட்டிக்கு குணமே ஆகலன்னா? குகா, உன் பாட்டி விஷயம் வேற, உன் விஷயம் வேற, ரெண்டையும் ஒன்னாக்கி பார்த்தா தெளிவான முடிவு கிடைக்காது. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பாட்டியை யார் கவனிச்சுக்குவா? ஒரு பொண்ணுக்கு திருமணம் குடும்பங்கிறது அவசியமானது தெய்வான. மனித பிறவியில
இல்லற இன்பம்ங்கிறது ஒரு முக்கியமான கட்டம். நான் கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? ஒரு பொண்ணுங்கிறவ ஒரே பிறவியில ரெண்டு தடவை பிறக்கிறா. முதலாவதா ஒரு தாய்க்கு குழந்தைய பிறக்கிறா, ரெண்டாவதா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறப்ப ஒரு தாய பிறவி எடுக்கிறா. நீ ஒரு தாய பிறவி எடுக்க ஆசைப்படலையா? எனக்கு தான் அந்த யோகம் இல்லையே. ஏன்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு குழந்தை பிறக்காதான். என் ஜாதகத்துல அப்படிதான் இருக்கான். ஜாதகத்துல இருக்கிற பாதகங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தானே தெய்வங்களும் தெய்வீக சக்திகளும் இருக்க. என்ன சொல்ற குகா? முருகனை நம்பு, உனக்கு குழந்தை பிறக்கும். நான் என்ன செய்யணும்? உண்மையான பக்தியோட உணர்வு பூர்வமா முருகனை நினைச்சா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான், கேட்டதை கொடுப்பான். சரி குகா. இப்ப தெளிவு கிடைச்சிடுச்சா? உன்கிட்ட பேசினது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உனக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும், முருகன் உன்னை கைவிட மாட்டான். போ, வரேன் குகா. மகனுக்குரிய கடமைய செய்ற. மகனே இல்லன்னு சொல்லி தான உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பினாரு. எதுக்கு வந்த? பள்ளத்துல கிடக்குற தண்ணிய இறைச்சு மேட்டுல ஊத்துனா அது பள்ளத்தை தேடி தானே வரும். உனக்கும் சரி உங்க அப்பாக்கும் சரி இந்த வீட்டுல இடம் இல்ல. பேசாம இந்த ஆளையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. ஏன்? நீ இருக்கியே, பாத்துக்க மாட்டியா? நான் எதுக்கு பாத்துக்கணும்? எனக்கு எப்படியோ உனக்கும் அப்படிதானே. இவருதான நமக்கு அப்பா? இல்ல, எங்க அப்பா பேரு காசிப முனிவர், அம்மா பேரு மாயை. நான் தாரகனை பத்தி பேசல, என் அக்கா தமைந்திய பத்தி பேசுறேன். அவளை நான் முழுசா ஆக்கிரமிச்சிட்டேன். இனிமே அவ எப்பவுமே தாரகாசுரன் தான். அக்கா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்பாவை இங்க இருந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அது உனக்கு இப்ப புரியாது. புரிய வேண்டாம். முதல்ல இந்த ஆளை கூட்டிட்டு போறியா இல்லையா? நான் இவரை கூட்டிட்டு போன பிறகு உனக்கு இங்க என்ன வேலை? நிறைய இருக்கு, அத உன்கிட்ட சொல்ல வேண்டியதில்ல. சொல்லக்கூடிய அளவுக்கு அது அற்புதமான வேலையும் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அந்த வேலை உண்டாகிறதுக்கு காரணமே நான் தானே. அதனாலதான் எங்க அண்ணன் சூரபத்ம முதல்ல இந்த வீட்டுல இருந்து உன்ன வெளியேத்த சொன்னானா? நான் வெளியேறினது அந்த முருகனோட உத்தரவுப்படி. அந்த முருகனையே இந்த உலகத்தில இருந்து வெளியேத்த போறோம். முருகனை நம்புற உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. பாவிகளுக்கு பாக்குற எல்லாமே பாவமா தான் தெரியும். நீ அதிகமா பேசுற. உங்க அப்பாவை கூட்டிட்டு இங்க இருந்து போ போறியா இல்லையா? அவரை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன்னையே இங்க இருந்து வெளியே அனுப்பினவனா? இந்த மனுஷ பிறவிய அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக. அசுரர்களோட கொட்டத்தை அடக்க ஆறு முகங்களோட பன்னிரண்டு கைகளோட ஆறுமுகமா தோண்டினவன் தான் முருகப்பெருமான். அந்த சிவனை தவிர
வேற யாராலையும் என்ன அழிக்க முடியாது. ஐயன் முருகன் அந்த சிவனோட நெற்றை கண்ணில இருந்த உருவான தீப்பொறியில இருந்து உருவானவர். அதனால ஆறுமுகமே சிவம், சிவமே ஆறுமுகம். உங்களோட அழிவு அந்த ஆறுமுக கடவுள் கிட்டதான். அதுக்கான காலமும் நெருங்கிட்டே இருக்கு. தெய்வான பேசுறேன். என்ன தெய்வான இந்நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? அந்த இன்ஸ்பெக்டர் கத்த எது இன்ஸ்பெக்டர் அவனுக்கு எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? அவசியம் இருக்கிறதுனாலதான் பண்ண. என்னம்மா ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல ஒரு ஆம்பளைக்கு போன் பண்ணலாமா? விவரம் இல்லாம பேசாதீங்க அத்த. அந்த இன்ஸ்பெக்டர் கூட வர ஏட்டு வாசல் அடிபட்டு கிடக்குறாரு, அதனாலதான் அவருக்கு போன் பண்ண. ஐயோ அப்படியா? என்னாச்சு ஜெயச்சந்திரனுக்கு? எங்க இருக்காரு சார்? இங்கதான் சார். வாங்க சார், இங்கதான் சார். இங்கதான் சார் பார்த்தேன், இங்கதான் விழுந்திருந்தாரு. இங்கதான் கிடந்தாரு. ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சு எழுந்து போயிருப்பாரோ? எங்க பார்த்த? இங்கதான் அத்த பார்த்தேன், இங்கதான் பார்த்தேன். நிஜமாவா சொல்ற? நிஜமாதான் அத்த. என்ன தேவனே, உண்மையிலே ஏட்டு அடிபட்டு கிடந்தாரா இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் பாக்கணும்னு கூப்பியா? நான் கடைக்கு பேசு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், இந்த போலீஸ்காரனால நம்பாத. அடிபட்டு முத்து நீ பின்னாடி போய் பாரு. நீங்களே போய் பாத்துக்கோங்க. தெய்வானே வா, முத்து வா. போடா
என்னாச்சு சார், யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க? இப்போ வந்து கேளுங்க, நான் சொல்றப்ப என் கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்த ஒழிஞ்சிருக்கான், அவனை பிடிச்சிருக்கான்ல. இது அவன் தப்பி ஒரு ரூபாய் கீழே போட்டு போயிட்டான். இது யாரனா பாத்திருக்கீங்களா? இப்பதான் பாக்குறேன். நீடா, ஐம் சாரி, தேவையில்ல உங்க பாட்டி நான் சந்தேகப்பட்டேன். யாரோ ஒரு மூணாவது மனுஷன் உங்க குடும்பத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. எங்களுக்கு யாரும் எதிரிங்க இல்ல சார். இப்பெல்லாம் எதிரிங்களை விட கூட இருக்கிறவங்களா ஆபத்து ஜாஸ்தி. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சாமி, நீங்க கேட்ட தேனும் தினமாவும் கொண்டு வந்திருக்கு. ஏன் வள்ளி, உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு. வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு சாமி. ஓ, நீ இனிப்பு மட்டும் கொண்டு வரல, கசப்பையும் கொண்டு வந்திருக்கன்னா சொல்லு. கசப்பு என்னோடய இருக்கட்டும். கசப்பு நல்ல மருந்து வள்ளி. மருந்து சாப்பிட்டா பரவாயில்ல, அது எனக்கு சாப்பாடவே ஆனதுனாலதான் வாழ்க்கையை வெறுத்து போச்சு. இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அப்புறம் எப்படி வாழ்க்கை இருக்கும்? என்ன சாமி புரியாம பேசுறீங்க? நான் என் மாமனை பத்தி சொல்றேன். நீ தேடினவன் தான் வந்துட்டானே, இப்ப எப்படி இருக்கான்? அவரு நல்லாதான் இருக்காரு, நான் தான் நல்லா இல்ல. ஏன்? என் மாமைய மேல உசுரா இருந்தப்ப நான் அவரை அலட்சியப்படுத்திட்டேன். இப்ப நான் அவர் மேல உசுரிய வச்சிருக்கேன். ஆனா அவரும் புரிஞ்சுக்காம என்னை அலட்சியப்படுத்துறாரு. அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டான். அவன் இப்போ தேவையான ஞானத்தை அடைஞ்சிட்டு இருக்கான். இல்ல சாமி, அவர் மனசுல நான் சீதாராமன் கூட பழகினது இன்னும் இருக்கு. அவரை திருத்தி நல்லது செய்யறதா நினைச்சு எனக்கு கெட்டது செஞ்சிட்டீங்க சாமி. மாறுவா, மாற்றங்கள் இருந்தா தானே வாழ்க்கை. ஏற்றமோ ஏமாற்றமோ இல்லைன்னா வாழ்க்கை நிக்காத வள்ளி. என் வாழ்க்கை ஏற்றமா இல்ல ஏமாற்றமா சாமி? அது சம்பந்தப்பட்டவங்க கிட்டே நான் கேக்குறேன். ஆனா அவருக்கு வாழ்க்கை மேல பிடிப்பே இல்ல சாமி. உனக்கு வில்லால மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? குறைஞ்சிட்டே வருது சாமி. சரி, நீ வில்லால என் கிட்ட கூட்டிட்டு வா. சாமி, என்ன சொல்றீங்க? பயம் சில நேரங்கள்ல யதார்த்த நிகழ்வுகளுக்கு தடையா இருக்கும். நீ வில்லால நடவா, நீ நினைச்சது நடக்கும். அவரு நான் கூப்பிட்டா வருவார சாமி? நான் கூப்பிட்டா வருவான். அப்ப நான் வர சாமி. இதுதான் நீ காவல் காக்குற லட்சணமா? ஏன், நான் வீட்டை விட்டா போயிட்டேன், என்ன மீறி எதுவும் நடக்காது. அசுரனுக்கே உரிய ஆணவத்தோட பேசுறியா? இப்ப நடக்கிறது நமக்கும் முருகனுக்கும் உள்ள போட்டி, இதுல நாம தான் ஜெயிக்கணும். இந்த கலியுகம் நமக்காக உருவானது தானே அண்ணா? இந்த யுகத்துல ஜெயிக்கலன்னா நாம எல்லாரும் அவனுக்கு அடிமைன்னு அவன் காலடியிலே கிடக்க வேண்டியதுதான். சரி, இப்ப கூப்பிட்டதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இருக்கு. நம்ம வெற்றிக்கான அடுத்த கட்டத்துக்கு நாம போக போறோம். எங்க? அந்த பத்தர் வீட்டுல. நம்மள தவிர வேற யாரும் இருக்க கூடாது. பத்தர் இருக்கானே, கொன்னுடு. நாம தான் மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம். மத்தவங்க நமக்கு இடைஞ்சலா இருந்தா அவங்கள அழிச்சிடணும். அந்த குகந்தா அவனோட அப்ப இந்த வீட்டுலதான் இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டானே. தாரகா, பிச்சைக்கார சொல்றதெல்லாம் நீ நம்புவியா? அவனுடைய கோலம் தான் பிச்சைக்கார கோலம். ஆனா நம்ம தேடுற சிலைக்கு அவன் தானே மூலம். உனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சூரனை நம்பி தைரியமா இறங்கு. என்ன செய்யணும் அண்ணா சொல்லுங்க. அதான் சொன்னேனே,
பத்தரை கொன்னுடுன்னு. அந்த குகனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அதையும் அழிச்சிரு. அதனால நமக்கு என்ன பலன்? முழுக்க முழுக்க அந்த வீடு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நாம யாருக்கும் பயப்படாம துணிச்சலோட அந்த உற்சவர் சிலைய தோண்டி எடுத்துடலாம். அந்த சிலை மட்டும் கிடைச்சிட்டா நானும் கஜமுகனும் இன்னும் பலசாலி ஆயிடுவோம். பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆள்வோம். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஸ்ரீதர் எப்போ வருவார்? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. வர நேரம் தான் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க திருக்குமரன். என்ன மிஸ்டர் ஸ்ரீதர், உங்களுக்கு ஆஃபீஸ் டைம்னு எதுவும் கிடையாதா? இவ்வளோ லேட்டாக வரீங்க. அதை கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ரைட்ஸ் கிடையாது. எங்க ஒரு எமர்ஜென்சி தானே கால் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஃபோனே தான் அட்டம் பண்ணியிருக்கலாம்ல. நான் பிஸியாக இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வேலில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எனக்கு உடனே தேவை. அர்ஜென்ட். இங்கே வர்ற கேஸ் எல்லாமே எமர்ஜென்சி தான். என்ன பண்ணுறது, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூளை, ரெண்டே ரெண்டு கை தான். மிஸ்டர் ஸ்ரீதர், நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பேசினா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஏன் ஆஃபீஸ், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. சரி, ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வச்சு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுங்கிற உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே லேப் டெக்னீஷியன்லேருந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஆள் பற்றாக்குறை. நீங்கள் நாளைக்கு வாங்க, சப்போஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா வாங்கிட்டு போங்க. மிஸ்டர் ஸ்ரீதர், நீங்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை பாருங்கள் சார், இதை விட தெளிவாக பொறுமையாக நான் யாருக்கும் பதில் சொன்னதில்லை. மிஸ்டர் ஸ்ரீதர், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன், இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் கேஸ். நீங்கள் கொடுக்குற ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னால் அக்யூஸ்டை ஃபாலோ பண்ண முடியும். அதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் வரத்துக்கு 3 நாள் ஆகும், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தான் உங்களை நாளைக்கு வர சொன்னேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஓ, நான் கிளம்புறேன் மிஸ்டர் ஸ்ரீதர். ஆனால் கிளம்புறது மாதிரி ஒரு விஷயம், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்னை போல போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசுறது முதல்ல கற்றுக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களை பற்றி நான் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி தினமும் நான் 100 பேரை பார்க்குறேன், தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். போங்க. மிஸ்டர் ஸ்ரீதர், நீங்கள் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்டது, அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. புரிஞ்சுதா? குகன். என்ன இன்ஸ்பெக்டர், மறுபடியும் குழப்பமா? இல்லை குகன், நான் நினைக்கிறேன், ஆனால் நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. நடக்க வேண்டியது தான் நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீங்க தசு மாதிரி பயணம் பண்றதுக்கு நீங்க தான் காரணம். எனக்கு ஒரு சந்தேகம், எப்பவுமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் பேசுறேன். இப்ப எதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க? இந்திராணி குடும்பத்துக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்குது. வீட்டுக்கு வெளியிலையா வீட்டுக்குள்ளையா? அது என்னால சரியா சொல்ல முடியல. ஏன், வீட்டுக்குள்ள ஒரு சதிகாரம் இருக்கிறத நீங்க தான் பாத்திருப்பீங்களே. நீ அசுர சக்தியை பத்தி பேசுற, ஆனா இந்திராணி குடும்பத்துக்கு எதிராக ஒரு மனித சக்தி செயல்படுது. நானே என் கண்ணால பார்த்து. எப்போ ஒருத்த மனசுல பேராசை ஆரம்பிக்கதோ அப்பவே அவன் பாவம் செய்ய தயாராயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா பேராசை பெத்தெடுக்கிற குழந்தைக்கு பேரு தான் பாவச்செயல். புரியல. இந்திராணி வீட்டுல பேராசிங்கிற விஷ வெறிச்சம் வளர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, அது வீடு முழுக்க பரவி கிடக்குது. இந்திராணிக்கு எந்த மாதிரியான எதிரிங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்திராணிக்கு மனுஷ சக்தியும் எதிரிதான், தெய்வ சக்தியும் எதிரிதான். நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், உங்ககிட்ட வந்து தெளிவு கிடைக்கும். நீ என்ன ரொம்ப குழப்பற. புயலுக்கு பின்னாடி அமைதி மாதிரி, குழப்பத்துக்கு பிறகு தெளிவு கிடைக்கும். நான் இந்திராணி வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு மர்ம உருவத்தை பார்த்தேன். அவனை நான் பிடிக்க முயற்சி பண்ணப்போ அவன் தப்பிச்சு ஓடிட்டான். தப்பிச்சு வந்த கையில இருந்து எனக்கு இந்த வேல் கிடைச்சது. ரெண்டு பேராசக்காரங்களுக்குள்ள நடக்கிற போர் இது. ஒன்னு இந்திராணி, அந்த இன்னொரு பேராசக்காரன் யாரு? ரொம்ப அவசரமும்
பருத்தி வெடிக்கும், பஞ்சு தானா வெளியே வரும். அது வரைக்கும் காத்துருங்க. அது இருக்கட்டும். இந்த ஊர்ல நடக்கிற கொலைக்கும் அந்த மர்ம மனுஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? நல்லவன், எதுக்கு முகமூடி போட்டுட்டு வரணும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, இந்த வேலை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லை. சொன்னா தெளிவு கிடைச்சிடுமா? நிச்சயமா. இதனால் வரைக்கும் இந்திராணி தான் குற்றவாளின்ற கண்ணோட்டத்தோட நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எப்ப இந்த வேலை கிடைச்சதோ அதை நான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேல் ஒரு காலத்துல சக்தியோட இருந்த வீர வேல், இப்போ ஒரு கொலகாரங்கிட்ட இருக்கு. அப்படிதானே? அப்படி சொல்ல முடியாது. மலைக்கு போங்க. வேலுக்குரியவன மலையில போய் தேடுங்க. இந்தாங்க. நான் வரேன். தொந்தரவு தப்பு செஞ்சவன தேடி வர தப்பு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல சாமி. தேடி வர அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணி போட்டாரு? தினைக்கா தான் ஊர்ல கொலை செஞ்சுட்டு காட்டுல வந்து விழுந்துட்டு இருக்கோம். அது தெரியுமா சாமி? போது நிறுத்துங்க. எங்க தினைக்கா தான் கொலை செஞ்சான்னு உங்களுக்கு ஆறு சொன்னா, ஆறாவது இல்லாத பிள்ளாத சொல்லிட்டா உடனே நம்பி தேடி வந்துருவீங்களா? இந்த பாருங்க சாமி, எங்க தினைக்கா தான் சிங்கம் தான். அதுக்காக ஊர்ல போடுறவங்க வர்றவங்களை எல்லாம் கொலை செய்ய மாட்டாரு. என்ன தினைக்கா தான் சப்போர்ட்டா? யார் சொல்லீங்க நான் வரல? அவ என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணிக்கோ தெரியுமா? எங்க சாமி? இந்திராணி வீட்டுல. இந்திராணி வீட்டுலயா? அவர் அங்கெல்லாம் வரவே மாட்டாரு. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் ஊருக்குள்ள கொலை வரி பிடிச்சி அழைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா சாமி? ஆள் மாதிரி பேசுறீங்க. எங்க தனக்கா தான் நேருக்கு நேர் மோதுவான தவிர மறைஞ்சிருந்தெல்லாம் தாக்க மாட்டான். நான் சும்மா பேசுறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன போட்டா கிட்ட பிடிச்சி வச்சிருக்கீங்களா? அதை விட பெருசு. என்ன பேச்சையே காணும்? இது என்ன கொல்ல வந்த கொலகாரன் கையில இருந்தது. இது யாருது? தினைக்காத்தன் தானே? அது இல்ல சாமி, இது தினைக்காத்தனோடது இல்ல. இந்த பார், தேவையில்லாம போய் சொல்லாத. இது தினைக்காத்தன் தானே? சாமி, இந்த வெள்ளால போய் சொல்ல மாட்டான். இந்த வேலை தினைக்காத்தனோடது கிடையாது. உங்களும் ஆரோ திட்டம் போட்டு குழப்பி விட்டுக்காங்க. நான் வாரேன் சாமி. ஏமா ஒரு நிமிஷம். என்னங்க சாமி? உன் பேர் என்னமா? வள்ளி. இந்த வேலை இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கிய? இது யாருதுன்னு தெரியுமா? இது எங்க மூப்ப தென காத்தனோடது. இது எப்படி உங்ககிட்ட வந்தது? என் ஃப்ரெண்டு கீழே கிடைச்சதுன்னு ஸ்டேஷன்ல எடுத்து கொடுத்தாரு. ஆனா இது தினைக்காத்தன் தான் உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? என்ன சாமி இப்படி சொல்லப்பட்டீங்க? இந்த வேல் தான் எங்க மக்களுக்கு காவல்னு மூப்பை எப்பவுமே கல வச்சிருப்பாரு. இது தூக்கி எரிஞ்சதுனாலதான் கோட்டி புடிச்சு போச்சு. கோட்டியா? அப்படின்னா? அதான் சாமி, அவருக்குள்ள இன்னொரு ஆவி பூந்துருச்சு.
அதுக்கப்புறம் முருகனை கும்பிடுறத விட்டுட்டு மூதேவிய கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. மூதேவியா? அது எது கும்பிடுறாரு? எதுக்கெல்லாம் தெரியாது சாமி. ஆனா அவரோட தெய்வம் இப்போதைக்கு மூதேவி. வயிறு பெருசா, பார்க்க அசிங்கமா இருக்குமே, அந்த மூதேவிதான். இந்த வேலோட மூப்ப வந்து நின்னா 18 குளமும் கையெடுத்து கும்பிடும். ஆனா இப்ப எல்லாமே போச்சு, எங்க குளத்துக்கு கிடைச்ச சாபக்கேடு. சரி, இந்த வேலு திணை காத்தாந்துதான்னு விலங்கனுக்கு தெரியுமா? தெரியுமே, எனக்கே தெரியும் போது என்ன மாமனுக்கு தெரியாதா? ஓஹோ, சரிம்மா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க சாமி. நான் விலாலன பாக்கணும், என்ன அவங்ககிட்ட கூட்டிட்டு போறியா? எதுக்கு சாமி? இல்ல இல்ல, பயப்படாத. ஒண்ணு இல்ல, இது நீ திணைக்காத்தான் சொன்ன இல்லையா, பில்லாலினே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா? அதான் வாங்க சாமி, ஓட்டிட்டு பாரு. வாங்க சாமி. என்ன தாரகா, என்ன பார்த்தது வேகமா எழுந்திருப்ப? இப்ப எழுந்திருக்கவே மனசு இல்லாம எழுந்திருக்கிற, ஏதாவது பிரச்சனையா? அசுரனா இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கதானே செய்து. ஓஹோ, ஏன் இன்னும் பத்திர கொல்லாம இருக்க? அதுக்கான நேரம் இன்னும் அமையல. நேரம் அமையலையா, இல்ல பத்திர கொள்றதுக்கு மனசு வரலையா? அப்படியும் வச்சுக்கலாம். தாரகா, நீ பேசுறது எனக்கு கோபத்தை வரவழைக்குது. என்ன திடீர் மாற்றம்? இது ராஜதந்திரமான முடிவு. ராஜதந்திரத்தை பத்தி நான் மட்டும்தான் பேசணும். உங்க ராஜ்யத்துல நான் யாரு? என்னோட முடிவுகளை செயல்படுத்துற தளபதி. முடிவுகள் தப்பா இருந்தா அதை எடுத்து சொல்றது தவறா? தாரகா, உனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்ல, தகுதியும் இல்ல. நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். நான் என்ன உனக்கு அடிமையா? அகங்காரத்தை அடக்கு. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது சூரபத்மன் கிட்ட, அத மறந்துடாத. நான் உன் தம்பின்றத நீ மறந்துடாத. நான் அதை எந்த காலத்திலயும் மறந்தது இல்ல. செல மட்டும் கிடைச்சிட்டா நீயும் கஜமுகனும் இன்னும் அதிக சக்திசாலி ஆயிடுவீங்க. ஆனா நான் மட்டும் பழைய தாரகனாவே இருக்கணுமா? அடடே, நீ எனக்கு சமமா வரணும்னு ஆசைப்படுறியா? அதுல என்ன தப்பு? அண்ணன் தம்பிக்குள்ள நீ ஏன் வேற்றுமைய பாக்குற? உரிய நேரத்துல உரிய மரியாதை வந்து சேரும். அது வரைக்கும் நான் சொல்றத மட்டும் செய். நீ சொல்றத நான் கேக்கணும்னா நான் கேக்குறத நீ எனக்கு தரணும். அது நடக்கும், என்ன நம்பு. வாக்கு கொடுங்க, சத்திய வாக்கு. நன்றி கட்டவனே. நம்பிக்கை துரோகி. நான் கஜமோகன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஏன் முடிவு சொல்றேன். மாமாய், என்ன இருக்கு? எனக்கு ஒருவேளை திணைக்காத்தன் கூட சேர்ந்து எல்லா கோலையும் நீதான் பண்ணிட்டு இருக்கியா? சாமி, நீ பேசுறது சரியில்லை. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. இந்த பாருங்க சாமி, தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன எழுக்காதீங்க. எனக்கு என் மக்களை காப்பாத்துற கடமை இருக்கு. நீயே ஒரு திருட்டு பையன், நீ மக்களை காப்பாத்த போறியா?
இந்த வேலை இப்பதான் என் கையில கிடைச்சிருக்கு. போக போக பாரு என்ன பண்றேன்னு. என்ன வேணாலும் பண்ணுங்க சாமி, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எங்களுக்கு நிறைய சோழி இருக்கு. பாபுல பாபுல தெரியலையே சார். நீங்க முதல்ல எழுந்து வெளியே வாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க எப்படி வந்தேன்னு தெரியல சொல்றீங்க. ஒருவேளை திரைக்காத்தான் கொண்டு வந்து போட்டானா? அப்படி இருக்காது சார். எப்படி சொல்றீங்க? கொலைகளை செய்யறது இந்திராணியும் திரைக்காத்தனவும் இருக்க முடியாது சார். மூணாவதாக யாரோ ஒருத்தன் இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கான் சார். அவன் தான் சார் என்னை இங்கே கொண்டு வந்து போட்டிருப்பான். இந்திராணி கொலை செய்யலைன்ற விஷயம் எனக்கு தெரியும். என்ன சார், இந்திராணி தான் கொலை செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னீங்க? முதல்ல நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கொலகாரன் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணப்போ இந்திராணி வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அதை நானே பார்த்தேன். அதனால தான் சார் சொல்கிறேன். இதில் வேற யாரோ ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான் சார். வீணாக நம்மளை குழப்பறான் சார். எனக்கு என்னமோ திணைக்காத்தனாக தான் இருக்குன்னு சந்தேகமாக இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? கொலகாரம் கிட்டே எனக்கு இந்த வேல் கிடச்சிது. இது திணைக்காத்தனோட வேல், அதை வச்சு தான் சொல்கிறேன். இருக்கலாம் சார். இந்த வேலை திணைக்காத்தன் தூக்கி எறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சார். அதுக்கப்புறம் தான் குடிசையை காலி பண்ணிட்டு இந்த நரிக்கொகைக்கு வந்து தங்க ஆரம்பித்தான் சார். அதெல்லாம் பழைய கதை. எனக்கு என்னமோ திணைக்காத்தன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. இந்த வேலை வச்சு தானே சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார். இந்த வேல் வேறு யார் கையிலேயே அது கிடச்சிருக்கலாம் இல்லையா? அவங்க இந்த கொலையை பண்ணியிருக்கலாமே. அது யாராக இருக்கும் தெரியல சார். ஆனால் அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவனாக தான் சார் இருக்கான். இந்திராணி, திணைக்காத்தான், இவங்க சில தேடுற விஷயம், இப்படி எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான் சார். அதனால தான் அழகா திட்டம் போட்டு தெளிவா நம்மளை குழப்பறான். நீங்க சொல்றதும் சரிதான். அந்த மூணாவது ஆள் யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். வாங்க போலாம். குட் மார்னிங் ஸ்ரீதர். வாங்க மிஸ்டர் திருக்குமரன், உட்காருங்க. ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன் சார். இந்த வேல் திணைக்காத்தானுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சாலும் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். பயப்படாதீங்க ஜெயச்சந்திரன். போலீஸ் போஸ்ட்க்கு முன்னாடி திணைக்காத்தான்லாம் தூசி. இந்த வேல் இருந்தது மட்டும் திணைக்காத்தானோட கைரேகை தான் கன்ஃபார்ம் ஆகட்டும். என்ன பண்ணுறேன்னு பாருங்க. வரார் சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. என்ன ஸ்ரீதர், இது ரிப்போர்ட் எப்படி கொடுத்துருக்கீங்க? ரிப்போர்ட்ல இந்திராணியோட கைரேகை வந்திருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது எலக்ட்ரானிக் ஃபாரன்சிக் சயின்டிபிக் லேப். அது என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதுதான். நம்ம இஷ்டத்துக்கு எழுதுறதுக்கு இது என்ன மேனுவல் லேபா? ஸ்ரீதர், நான் கொடுத்த வேல் இருந்தது திணைக்காத்தனோட கைரேகை. அதை விட்டுட்டு இந்திராணியோட கைரேகைன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? நீங்க அப்படி ஒரு முடிவோட வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஸ்ரீதர், கொஞ்சம் சீரியஸா பேசுறீங்களா? நீங்க கொடுக்குற ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒருத்தனை நிரபராதியா குற்றவாளியா நிரூபிக்க முடியும். ஆனா நீங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஒரு நிரபராதியா குற்றவாளியா காட்டுது. சாரி சார், நீங்க கொடுத்த எவிடன்ஸ்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்டோட மத்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்ததுல வந்த ரிசல்ட் தான் இது. இந்த பாருங்க, அந்த வேல்ல இருந்து திணைக்காத்தனோட கைரேகை தான் நிரூபிக்கட்டுமா? நிரூபிங்க. அவன் என்ன எனக்கு மாமனா மச்சானா? காப்பாத்துறதுக்கு தாராளமா ப்ரூவ் பண்ணுங்க. என்ன அவ்வளவு லேசில் ஏமாத்த முடியாது. கண்டுபிடிக்கிறேன்.
வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன படிக்கிற இவ்வளவு தூரம்? இங்க லேபில் ஒர்க் பண்ற ஸ்ரீதர் எனக்கு நல்ல பழக்கம், அவரை பார்க்க வந்தேன். ஆச்சரியமா இருக்கு, அவர் குணத்துக்கும் உங்க குணத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. அதான் சார் விதிங்கிறது. சார் நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். மாமோய், குகன் சாமி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமியா? என்னத்துக்கு? மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, சாமிய பார்த்தேன், அதான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லிச்சு. இந்த பார்புல, எனக்கு கண்ணாலத்துல விருப்பம் இல்ல, அந்த நிலைமையில நான் இல்ல. எதுக்கு நம்ம விஷயத்துக்கு சாமி இழுக்கிற? சொன்னா கேளுப்புல, புரிஞ்சுக்கோ. என்ன மாமா இப்படி பொட்டில அடிக்கிற மாதிரி சொல்லிட்ட? உன்னை மாத்தலதான் அந்த சாமி தானே? அவர் கூப்பிடும் போது நீ வரமாட்டியா? வந்து என்னன்னு கேளு. வந்த உன்ன கட்டிக்க சொல்லுவாரு. என்னால முடியாது. சரி, என்கிட்ட சொல்ற பதில சாமி கிட்ட நீயே வந்து சொல்ல வேண்டியதானே. என்னத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிற? என்னால சாமி ஏத்து பேச முடியாது, அதனால நான் சொல்லுதா நீ ஏன் சாமி கிட்ட சொல்லிடு. உண்ட பதில நான் எப்படி மாமா சொல்றது? ஏன் பயப்படுறியா? பயமா எனக்கா? சரி பிள்ள, பயம்னே வச்சுக்கோ. என்னால இப்ப வர முடியாது, நான் எப்ப சாமிய பாக்கறேனோ அப்ப சாமி கிட்ட நானே பேசிக்கிறேன். இல்ல மாமா. எதுக்கு மாமா இப்படி அடம்பிடிக்கிற? அடம்பிடிக்கிற விஷயமா இது? நான் கடைச்சா என்ன தூக்கிட்டு போயிடலான்னு இருந்தேன், இப்போ விளையாட்டு காட்டுறியா? இந்த பாரு பிள்ள, நான் உன்னை விரும்பினதும் உண்மைதான், உன்னை கண்ணாலம் கட்டிக்க ஆசைப்பட்டதும் உண்மைதான், அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தேன். அந்த குகன்சாமி எனக்கு புதுசா வழியே காமிச்சுக்காரு, அந்த வாழ்க்கைய வாழணும் ஆசைப்படுறோம் பிள்ள, புரிஞ்சுக்கோ. போ மாமா, நீ விட்டா இப்படிதான் பேசிட்டே இருப்பேன். இந்த பாரு பிள்ள, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. உன்ட மனசுல தேவையில்லாம ஆசை வளர்த்துக்கிட்டா வீணா பிரச்சனை தான் வரும். என்ன மேல பாசம் இல்லையா? பாசம் இருக்கு பிள்ள. ஆசைதான் இல்ல, உன்னை கட்டிக்கிற ஆசை இல்ல. தண்ணியா உட்கார்ந்துட்டு இருக்க, இப்ப பேசிட வேண்டியதுதான். தமிந்தி, அம்மா தமிந்தி. நான் தமிந்தி இல்ல, தாரகாசுரன். தாரகா, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பொண்ணை விட்டு வெளியே போயிரு. என்ன, சூரனோட சண்டை போட்டதை வச்சு கேக்குறியா? இல்ல இல்ல, என் பொண்ணு ஒரு அப்பாவி. நான் இதுவரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டமும் தரலையே. அவளை பாக்குற எனக்கு தானே தெரியும் அவ படுற கஷ்டங்கள். வந்த வேலை முடிஞ்சா போயிட்டே இருப்பேன், அது வரைக்கும் நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தா நானும் உனக்கு கஷ்டம் கொடுப்பேன், அது உனக்கும் கஷ்டம் உன் பொண்ணுக்கும் கஷ்டம். இல்ல வேணாமா, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உனக்கு என்ன பரிகாரம் செஞ்சா நீ போவ. பரிகாரமா? நான் என்ன தெய்வீக சக்தியா மனுஷங்க கிட்ட இருந்து வாங்கி அனுபவிக்கிற அசுர சக்தி? எனக்கு தேவையானதை நானே தேடிப்பேன். வயசு பிள்ளைய இப்படி பாடுபடுத்துனா நாளைக்கு எப்படி அவளுக்கு கல்யாணம் காட்சி பண்றது? தயவு செஞ்சு போயிரு தாரகா, என்னையும் பிள்ளைகளையும் நிம்மதியா வாழ விடு. இந்த இடம் எனக்கு சொந்தமானது, நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன். அந்த சூரபத்மனே வந்து சொன்னாலும் நான் போக மாட்டேன். அந்த சூரபத்மன் தானே உன்னை இங்க அனுப்பிச்சது? அந்த சூரபத்மனுக்கு எந்த நோக்கம் இருக்கோ அதே நோக்கம் எனக்கும் இருக்கு. இனிமே நானும் தனி வழியிலே பயணம் செய்ய போறேன். இந்த வீட்ல அப்படி உங்களுக்கு என்னதான் இருக்கு? அந்த முருகன் அழிக்கிறதுக்கான சூத்திரம் இருக்கு.
அது முடிஞ்சா போயிருவியா? அது எப்ப முடியும்னு யாருக்கு என்ன தெரியும்? என் பிள்ளைய விட்டுட்டு வேற யார் மேல வேணாலும் இறங்கிக்கும். உன்னை சாமியா நினைச்சு கேட்டுக்கிறேன். அப்போ உன் மேல வந்து இறங்கட்டுமா? ஏன் பயப்படுற? நான் ரொம்ப நல்லவன். கூட்டு பறவைகளா வாழ்ந்தோம். இப்ப என் மகன் தெருவுல நிக்கிறான். என் பொண்ணு வேற ஒரு உருவமா இருக்கா. இவங்கள நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கு. பத்தரே, நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன் உடம்புக்குள்ள வந்துடுறேன். இந்த ஊரை விட்டு போயிட வேண்டியதான தாரகா. நான் வந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் உன் பொண்ணு தான் எனக்கு வாகனம், உன் வீடு தான் நான் வாழ்ற இடம். முதல்ல இங்கிருந்து போ. தீவிரமான பிரம்மச்சாரியா வாழ முடிவு பண்ணிட்டியா? நீங்க கட்டின வழியெல்லாம் போயிட்டு இருக்கேன் சாமி. அது இருக்கட்டும் சாமி, என்னத்துக்கு முட்டு தலைவர்? என் காலடி இந்த மலைப்பாதையில தான் படல, இப்ப எங்கேயும் காலை வச்சாச்சு. அதுவும் உன் புண்ணியத்துல சாமி. என்ன சாமி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம? ஆமா, ஏன் இப்படி ஊருக்கு வெளியில வந்து உட்கார்ந்து இருக்க? இல்ல சாமி, இப்ப எல்லாம் மனசங்க எல்லா இடத்துலதான் தனியா இருக்கணும்னு தோணுது சாமி. அப்போ உன்னை நீ உணர ஆரம்பிச்சிட்ட, சரியான வழியில தான் நீ போயிட்டு இருக்க. சாமி, இவதான் உங்களை எங்கால கூட்டி வந்தாளா? நீதான் சாமி கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்ட, அதான் சாமிய கூட்டி வந்த. எப்பல உனக்கு ஓட்டிக்கிட்டு பிடிச்சு போச்சா? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கிற கோட்டிக்கு பேரு வில்லால. கூறு கிட்டவள சாமி, உங்ககிட்ட வந்தா நீங்க மனசை மாத்திடுவீங்கன்னு தான் நான் வரல. எனக்கு இப்போ கண்ணாளத்துல இஷ்டம் இல்ல சாமி. நீ முருகனை நோக்கி போய்கிட்டு இருக்க, வள்ளி உன்னை நோக்கி வந்துட்டு இருக்கா, இதுக்கு என்ன முடிவு? சாமி, இந்த பிள்ளைக்கு ஏதாவது புத்தி சொல்லு. நீங்க தான் மனசு மாத்தணும் சாமி. மனசு மாறக்கூடியதுதான், ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கே, அது மாறாததுன்னு நீ புரிஞ்சுக்க. சாமி, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு. இந்த ஜென்மத்துல வள்ளிதான் உனக்கு மனைவி, இல்லற துணை. சாமி, அப்ப இத்தனை நாள் வாழ்ந்துட்டு வாழ்க்கை பொய்யா சாமி? பொய்யன்னு யார் சொன்னது? இல்லாளா, மனுஷனோட வாழ்க்கையில நாலு நிலைகள் இருக்கு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஒரு மாணவன் நிலையில குரு கிட்ட ஆன்மீக வாழ்வுக்கான அடிப்படை அனுபவத்தை பெறுவது பிரம்மச்சரியம். அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அடுத்த கட்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பொறுப்புகளை ஏத்துக்கிறது கிரகஸ்தம். நாடு துறந்து பற்றுப்பாசம் துறந்து சந்நியாச நிலைய அடையறதுக்கு தயார் நிலைய பெறுவது வானப்பிரஸ்தம். மனுஷன் முழுமை நிலை அடையறதுதான் சந்நியாசம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை துறந்து இறை இன்பத்துல திளைப்பதுன்னு சொல்லுவாங்க. இதுல பிரம்மச்சரிய நிலையில இருக்கிற நீ அதுக்கு அடுத்த கட்டமா திருமணம் செஞ்சுக்கிட்டு கிரகஸ்த நிலை அடையிறது தானே நியாயம். அதை விட்டுட்டு கடைசி நிலைக்கு உன்னை தயார்படுத்துறது சரியில்லை இல்லாளா? நல்லா சொல்லுங்க சாமி. வள்ளியை விட பொருத்தமான துணை வேற எங்க தேடினாலும் உனக்கு கிடைக்காத. நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னோட பக்தி மார்க்கத்துக்கு
எந்த குறையும் வராது. சாமி, எனக்கு உடனே முடிவு சொல்ல தோணல. நான் கொஞ்சம் யோசிக்கணும் சாமி. இதுல யோசிக்க என்ன இருக்கு மில்லாலா? நான் சொல்றேன், நீ வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க. சாமி, நீங்க சொல்லித்தான சாமி எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன் சாமி, உங்க சொல்ல நான் மீற மாட்டேன். வள்ளி, சந்தோஷமா? நீங்க தான் இந்த சாமி, நீங்க வாழ வைக்கிற சாமி. சாமி, இன்னொரு விஷயம். என்ன? எந்த குலத்துக்கு நான் தான் தலைவன். இருந்தாலும் சாமி, எங்க கல்யாணத்தை தனக்காக தான் நான் நடத்தி வைக்கணும். நல்லதே நடக்கும். தங்கிட்டு போங்க. இனிமேல் நீ வள்ளிய பத்தி மட்டும் கவலைப்படு, கூட்டிட்டு போ. பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்க சாமி. பாபுள்ள, அவ கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவில்லாளா? Mind your words. Office action பார்க்க. இத அடிச்சு தோச்சு போடுறேன். நான் உன்ன மாதிரி கிடையாது. வேலை செஞ்சு சம்பாதிக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட். நானும் அப்படிதான். டேய், ஏன் கூட கம்பல் படி பேசுறது? என்ன தகுதி என்னடா? அரசங்க சேர்ல உட்கார்ந்து நெஞ்சு வாங்கி போட போடுறே. உனக்கு மனசு இல்ல? வீட்ல இந்த ஆபீசர் அப்ப மனசு வச்சு கைட்டு வச்சிருந்தியா? சார், எங்க ஆபீசர் பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க. ஆபீசர் சார் சார். தேவையில்லாம பேச அடி வந்து செத்துறாத. உங்க இஷ்டத்து ரிப்போர்ட் மாத்தி மாத்தி கொடுப்பீங்க. நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? நீங்க அப்படி செய்வீங்க. ஏதோ ஒரு தப்பான எஃப்ஐஆர் போட்டு எத்தனை அப்பாவிகளை குற்றவாளி ஆக்கிருக்கீங்க. சார், அந்த மாதிரி தப்பா இருக்கு. போய் கேளு, என்ன கேட்காத சிக்கண்டா உனக்கு. சார், அந்த இன்ஸ்பெக்டரை நாம சும்மா விடக்கூடாது சார். அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. சாமி, சாமி, நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஏன்? இந்த வீட்டுக்குள்ள அசுரங்க கூட்டம் நடமாடிக்கிட்டு இருக்கு. புதுசா எதையோ சொல்ல போறேங்கன்னு நினைச்சேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்களா சாமி? எது நடக்கணும்னு விதைச்சிருக்கோ அது எந்த தடையும் இல்லாம நடக்கணும் இல்லையா? சாமி, இந்திராணியும் தமையந்தியும் பெருசா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல உங்களுக்கு எந்த பலனும் இல்ல. இந்திராணி அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நானும் தமையந்திக்குள்ள இருக்கிற அசுரன் கிட்ட தமையந்திய விட்டு போயிருன்னு சொன்னேன். ஏன் போகணும்? அவங்க வந்தவள முடியலையே. ஆனா தமையந்தி விட்டு போறேன்னு சொன்ன அந்த அசுரன் எம்மேல வந்து இறங்குறேன்னு சொல்றான் சாமி. சரின்னு சொல்லட்டுமா? என்ன நடக்கும்? தமையந்திய காப்பாத்திரலாம் சாமி. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அசுரர்களை நம்பவே கூடாது. வரம் கொடுத்த பிரம்மாவோட தலையிலே கை வைக்க வந்த
அசுரனோட பரம்பரையாச்சு. தமயந்தியை காப்பாத்த ஒரு யோசனை சொல்லுங்க சாமி. நீ அமைதியா இருந்தா போதும். நம்ம வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கலவரம் நடந்துகிட்டு இருக்க மாதிரியே தோணுது சாமி. எல்லாமே நடக்க கூடியது என்ன, சாதிக்க முடியும்னு நினைச்சுதான் அசுரர்கள் வருவாங்க. ஆனா அவங்களோட முடிவு பரிதாபமா தான் இருக்கும். வீட்டுல விளக்கேத்தி முருகனை கும்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாமி. மனசுல நீ நினைக்கிறதே விளக்கேத்துறதுக்கு சமந்தான். அருள் வெளிச்சம் மனசுல தோன்றதே போதும். சரி சாமி, விதிப்படி நடக்கட்டும். விதிய மீறு, ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சிட்டா இன்பம் துன்பம் ரெண்டுமே சமமாயிடும். விதிய மீறினா விதி முடிஞ்சிடும். அசுரர்களுக்கு ஏது விதி? நாங்க விதிய முடிவு செய்யறவங்க. ஆமா, உங்க விதிய நீங்களே முடிவு செய்வீங்க. தேவாதி தேவர்களோட விதியையே நாங்க தானே முடிவு செஞ்சோம். உங்களோட விதிய முருகனோட ஞானவேல் முடிவு செஞ்சிருச்சு. அது இன்னொரு தடவை நடக்காது. அந்த முருகனோட விதி என்கிட்ட தான். நாயங்கிற ஆணவத்துக்கு முதல்ல முடிவு கட்ட. சாமி இப்படி பேசுனா நான் எப்படி வீட்டுல நிம்மதியா தூங்க முடியும்? நன்மையும் தீமையும் அவரவர் செஞ்ச வினை பயனால தான் வரும், மத்தவங்களால வராது. நான் என்ன பாவம் செஞ்சேன் சாமி? முடிஞ்சு போனதை ஏன் நினைக்கணும்? அந்த முருகனை நான. சரி சாமி. ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரசோதயாத். தூங்க போறதுக்கு முன்னாடி மூணு தடவை இத மனமுருகி பாடுங்க. மனசுல இருக்கிற துயரம் துன்பம் எல்லாம் விலகிடும். நிம்மதியான தூக்கம் வரும். இனிமே நான் பயப்பட மாட்டேன், எனக்கு தைரியம் வந்துருச்சு. என்ன செய்தி? என்ன ஏன் கட்டிக்கிறேன்னு சொன்ன? சாமிக்கு முன்னால என்னால ஏத்து பேச முடியாது. இல்ல பிள்ளாளா, பழைய சங்கதிய நீ மனசுல வச்சுக்கிட்டுதான் வள்ளிய வேண்டாங்கற. அக்கா இல்லக்கா. சொல்ற என்ன போயிட்டே இருக்க, கேக்குறல்ல? இந்த பாருக்கா, என் மனசுல வள்ளிக்கு மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. நீ அவளை கட்டிக்கிறேன்னு சொன்ன விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. இது பொய்யன்னு சொன்னா அந்த பிள்ளையால தாங்க முடியாதுரா. சரிக்கா, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம சாதிசனத்துல நல்ல புத்தி உள்ள வசதியான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஆறாவது நல்ல பையனை பார்த்து நம்ம புள்ள வழிக்கு நானே கண்ணெல்லாம் கட்டி வைக்கிறேன். ஏன் என் புள்ளைய அனாதியா? அவளுக்கு தாய் தப்பா இல்லையா? அப்ப நீயே அவளுக்கு நல்ல பையனை பாரு. என்ன தொந்தரவு பண்ண வேணான்னு பள்ளிக்கிட்ட நீயே சொல்லிடு. இல்லடா, கண்ணால தேதி எப்ப வச்சுக்கலாம் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்ப கேக்குறேன், ஊர் கொண்டு எப்ப வச்சுக்கலாம்? என்ன பாக்குற குத்தவாளியா இருக்கிற நீ?
எப்படி கூட்டத்தை நடத்துவேன்? உண்ட மேல பிராது கொடுத்தா கீழே இறங்கிதான் நிக்கணும். கோபமும் கொள்ளவரிமா தெரிஞ்ச என்ன, அந்த முருகன் தான் மனசனா மாத்தனா. மறுபடியும் நீ என்ன பழைய வெள்ளாள்னா மாத்திராத. என் மக வள்ளிக்கு நியாயம் கிடைக்கணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்துல குகன் சாமிய வர வச்சு அவர் முன்னாலே நியாயத்தை கேட்பேன் பாரு. குகன் சாமிய கூட்டு வந்து இந்த புது சட்டைய போட்டு அழகு பார்க்கணும். வரமாட்டேங்குது. எப்படியாவது சாமி கால விழுந்தாவது அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வருவேன். ஏய், நான் சொன்னது காதுல விழல, என் கோபத்துக்கு ஆளாக போறியா? ஓ மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் யாருன்னு தெரிஞ்சுமா பேசுறேன்? இந்த மிரட்டலுக்கு கஜமுகனும் சூரபத்மனும் பயப்படலாம், நான் ஏமாற மாட்டேன். முதல்ல என் பிள்ளைய கூட்டு வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வருஷத்துக்கு இப்ப போய் கதவு தர. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போ. பட்டு பீதாம்பரமே போட்டாலும் வருது மாமனை பார்த்துட்டு வருதோ வா. எங்க பிள்ளை போற? கோயிலுக்கு போற. எதுக்கு? நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மாமன் கிடைச்சா தாமரை தண்டி தெரியல அஞ்சு தீபம் ஏத்துறதா வேண்டிக்கிட்டேன். அந்த அடி ஏன் உன்ட தலையில ஊத்தி எறியவை? வில்லால சந்தோஷப்படுவான். அம்மி, என்ன பேசுற? மாமனை பாத்தியா? பார்த்த. அவன் உன்ன கண்ணால கட்டிக்க மாட்டானா? நான் பேசுகிறேன். அவர் மேல பிராத்து குடுத்துறாத. ஊர் முழுக்க வில்லால உன கட்டிக்க போறான்னு வளரி கொட்டிட்ட. உன்னை பார்த்து ஊர் சிரிக்காம இருக்கணும்னா அவனை பஞ்சாயத்துல நிறுத்திதான் ஆகணும். தலைவனா தலைவன், கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. அம்மே, என்ன? நீ என் மாமா மேல பிராத்து குடுத்தா நான் செத்துருவேன்.
என்னங்க சொன்ன? என் மாமன் அசிங்கப்படுத்தினா என்னால பொறுத்துக்க முடியாது. ஒரு நாள் அழுகோட முடிஞ்சு போயிட்டு பாரு பிள்ளை என்ன பேச்சு பேசுறான்னு. நீங்க போங்க, நான் அவளை கூட்டிட்டு வரேன். உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு இதுவும் பேசுவோம், இதுக்கு மேலேயும் பேசுவடி. வள்ளி, மனசு விட்டுறாத புள்ள, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா, கோயிலுக்கு போலாம். எத்தனை நாள் அந்த மலை தேவதைக்கு விளக்கேத்திருப்பேன். என் மாமா மேல நான் வச்சிருக்க பாசம் அந்த சாமி கூட தெரியாம போச்சு. உன் மாமா ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் புள்ள. அதான் ஏதோ முடிவெடுக்க முடியாம தவிக்கிறான். நீ கவலைப்படாத புள்ள, அந்த மலை தேவதை உன் மாமனுக்கு நல்ல தெளிவை கொடுக்கும். என்னையே பிள்ளை நம்ப வச்சு ஏமாத்தணும். அவர் நம்ம குல தலைவர். அவரை உன் அம்மா பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்தினா இன்னும் கோவம் அதிகமாகும் பிள்ளை. இல்ல, என்ன மாமன் நான் பஞ்சாயத்துல நிக்க வைக்க மாட்டேன். குருதேவா, இந்த ஸ்தபதி விஷயத்தை அப்படியே விட்டுட்டீங்களே, என்ன பண்றது? அந்த முருகன் என்னை இப்படியே விட்டுட்டானே. சுட்டாலும் சங்க நிறம் மாறுமா? குருதேவா, நீங்க தானே எங்களுக்கு தெய்வத்தோட அம்சம். நம்பிக்கை தானே வாழ்க்கை, ஆனா சில பேருக்கு பிரச்சனை தான் வாழ்க்கையா இருக்கு. சாமி, சாமி இங்கதான் இருக்கியா? வா, வீட்டுக்கு போலாம். ஏன் பிச்சை போடுறதுக்கு சாப்பாடு தயாராயிடுச்சா? ஐயோ, வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறேன் சாமி. இந்த உலகத்துல பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள்ல முதல் ஜீவன் நீதான். நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி சாமி. உலகம் தெரியாத பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அது ஒரு அசுர சக்தியா மாறி என்ன பாடா படுத்துது. மகனா பிறந்தவன் தெரு தெருவா யாசகம் கேட்டு மான மரியாதைய பாடா படுத்துறான், அப்படிதானே? ஐயோ சாமி, நான் கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க பிச்சை எடுத்தாலும் ஏதோ காரணம் இருக்கு. சாமி வீட்டுக்கு வாங்க. பத்திர குருநாதர் எப்ப வீட்டுக்கு வரணும்னு அவருக்கு தெரியும். அது இல்ல, இன்னைக்கு குகன் சாமியோட பிறந்த நாள். இன்னைக்கு குருதேவர் ஜெயந்தியா? போய் சொல்ற. என் பிள்ளையோட பிறந்த நாள் எனக்கு தெரியாதா? ஓ, உன் பிள்ளையோட பிறந்த நாளா? நான் வந்து என்ன பண்ணனும்? புது துணி எடுத்து வச்சிருக்கேன். தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு புது துணி போட்டுட்டு வரணும். தலை எங்க குளிக்கிறது? நம்ம வீட்டுலதான் சாமி. பூஜை எங்க பண்ணனும்? என்ன சாமி புதுசு புதுசா கேக்குறீங்க? நம்ம வீட்டுலதான். நான் உள்ள வரக்கூடாதுன்னு உறுதிமொழி வாங்கிட்டு தானே உன்னை வெளியவே விட்டான் அந்த தமேந்தி. அவ பெரிய மோசக்காரி, அசுர சக்தியை உடம்புல ஏத்திக்கிட்டு தொல்லை பண்ற. இப்ப போனா தொல்லை இருக்காதா? நீ இருக்கிறப்ப நான் ஏன் சாமி பயப்படணும்? ஆக, நான் வந்தே ஆகணும், அப்படிதானே? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போ, நான் வரேன். சரி சாமி. வீரசாமி வரேன். சரிங்க வீராசாமி. ஐயா, நான் கிளம்புறேன். குருதேவா, வீட்டுக்கு போறேங்கிறீங்களே, பிரேமிக்கடன் முடிஞ்சிருச்சா? அதுக்கான உத்தரவை முருகன் தானே தரணும். குருதேவா, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாவே பல அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வீராசாமி, அற்புதங்கள் நடந்தாதான் ஆன்மீகம் வளரும். ஆன்மீகம் வளர்ந்தாதான் நியாய தர்மங்கள் வாழும். இந்த பூமியில ரூப அரூப சக்தியா அதர்மங்கள் அளிக்கிற ஒரே சக்தி அந்த முருகன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐம் திருக்குமரன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், பழனி. கிளாட் டு மீட் யூ. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஸ்ரீதரங்க அவர் லாங் லீவ்ல போயிருக்காரு. ஓ, தலைமறை வாட்டானா? என்ன சார் தகவல் வேணும் உங்களுக்கு?
எனக்கு அவரோட வீட்டு அட்ரஸ் வேணும் சார். நான் அவரோட அட்ரஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். என்ன விஷயம் சார்? அவனை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கு. அவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் மேலதிகாரி கிட்ட போயிருக்கு. விஜிலன்ஸ்ல இருந்து என்கொயரிக்கு வந்துருவாங்களோன்ற பயத்துல லாங் லீவ்ல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கேவலம் பணத்துக்காக தன்னோட பதவியை மிஸ்யூஸ் பண்ண அவனை சும்மா விடக்கூடாது. அவன் தனி மனுஷன் இல்லை சார், அவன் பின்னாடி பெரிய கும்பலே இருக்கு. இது விஷயமா நீங்க என்ன உதவி என்கிட்ட எதிர்பார்த்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். வெல்கம் சார். நான் வரேன். ஓகே. ஜெயச்சந்திரன் சார், ஸ்ரீதர பார்க்க பணிக்கிற ஏற்கனவே இங்கே வந்திருக்காரு இல்லையா? ஆமாங்க சார். ரெண்டு பேருக்கு நல்ல பழக்கம் வேற சொல்லியிருக்காரு. ஆமாங்க சார். அப்போ பணிக்கிற நம்ம பிடிச்சா ஸ்ரீதர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலாம் இல்லையா சார்? அப்போ பணிக்கிற கஸ்டடியில் கொண்டு வந்து விசாரிக்கலாமா சார்? அவ்வளோ தூரம் போவேணா. நம்ம ஸ்ரீதர தேர்ற விஷயம் பணிக்கருக்கு தெரியக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் கேஷுவலாக பேசி அவரை கூப்பிட்டோங்க, நான் விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். சார், பணிக்கர் எனக்கு என்னமோ தப்பு பண்ணியிருப்பாருன்னு தோணலை சார். தீர்ப்பு நீங்கள் சொல்லாதீங்க, அதை ஜட்ஜு சொல்லுவார். புரிஞ்சுதா? சாரி சார். ஹாரன் அடிச்சது கூட தெரியும், அப்படி என்ன யோசனையில வரீங்க சார்? ரெண்டு தடவை ஹாரன் அடிச்சார், நீங்க கவனிக்கல. சாரி, நான் கவனிக்கல, வேற ஒரு யோசனையில நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படி என்ன யோசனை? பாட்டி எனக்கு வரன் பாத்திருக்காங்க. உங்க பாட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை? அதுக்கு இல்ல, திடீர்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது உங்களோட கடமை, அதனால ஏற்பாடு பண்றாங்க. கடமை தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஏதோ திட்டம் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. என்ன திட்டம் இருக்க போது தெரியல, ஆனா இந்த கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்க முடியல. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேற யாரையாவது விரும்புறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் எந்த ஐடியாவும் இல்ல. இவங்க திட்டத்துக்கு பலி ஆகுறோம்னு தான் கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க பர்சனல் விஷயத்தை தலையிடறத என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மனசுல தோணுது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், ஐ மீன் உங்க மேரேஜ் லைஃப். நானும் அப்படிதான் நம்புறேன், ஆனா என்ன நடக்கும்னு தெரியல. நான் வரேங்க. சார், சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுது சார். மனசு சொல்றது எல்லா நேரத்திலும் சரிப்பட்டு வராது ஜெயச்சந்திரன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க போலாம். ஏய் வில்லாளா, நம்ம கூட்டத்துல வாக மாத்தி பேசினா தண்டிக்கிறது யாருடே? எனக்கு அதே மாதிரி நான் நம்ம இனத்துக்காக வாழ போறேன். இதுதான் உண்ட முடிவா? ஆமா. இல்லாளா, நீ சொல்றது நடக்காது. மீன் புடிவாதம் பிடிக்காத. ஏன் நடக்காது? ஜனகாத்தான் ஒரு மிருகம், அவனை மாத்தவே முடியாது. அவனுக்கு பிரசாதம் கொண்டு போனப்போ என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா? இப்போ நீ அவனுக்கு வேண்டாதாளுதான். காத்தா மனசு எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். கட்டிக்க போறவன் தானே, உன்னை கருத்தா பாத்துக்கிட்டா இப்ப இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்?
இல்லடா, தெளிவா சொல்லு. தெனக்காத்தனை மனுஷனா மாத்தன பிறவே கண்ணாலம் கட்டிக்க போறியா, இல்ல கண்ணாலமே வேண்டான்னு இருக்க போறியா? இத பாரு கங்கணி, காத்த நம்மட குலத்துக்கு மறுபடியும் தலைவனா வரணும். அவனோட ஆசீர்வாதத்துல எந்த கல்யாணம் நடக்கணும். இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கு. தெனக்காத்த என் அப்பா மாதிரி, அவருக்கு என் மேல பாசம் இருக்கு. நான் சொன்னா அவரு கேப்பாரு. அவன் மனுஷனே இல்லங்கிற பின் எப்படி பாசம் வரும்? அப்படி அவன் குணம் மாறிட்டாலும் கண்ணால நடக்காது, சண்டை தான் வரும். நெசந்தா, உன்னை கொல்றதுக்கு தான் அலையறான். நான் திருப்பி அடிச்சாதானே கோவரும். நான் தப்ப முருகனோட அடிமை ஆயிட்டேன். நீதான் குகன்சாமி சொன்ன சொல்லையே மீறிட்டியே. போறவ எப்படி நெசமான முருக பக்தனா இருக்க முடியும்? எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? இல்லடா பாவம் வள்ளி, உன்ட நினைப்புலயே அவ மனசுக்குள்ள உன்னை புருஷனாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ முடிவா என்னதான் சொல்ல வர? எனக்கு கண்ணாலம் நடந்துச்சுனா அது காத்தா சமத்தோட தான் நடக்கணும். காத்தா இப்படியா இருந்தா நானும் இப்படியே தான் இருப்பேன். விதியா ஆறாலும் மாத்த முடியாது. உங்க எல்லாருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், வள்ளிக்கு வேற இடத்துல மாப்பிளே பாருங்க. பள்ளியோட பாவம் உன்னை சும்மா விடாது. நீ வாமா. கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கல்யாண விஷயமா? என்ன முடிவு எடுத்திருக்க? முடிவெடுக்கிற நிலைமையில நான் இல்ல. முடிவு எடுத்திருக்க, ஆனா நீ அதை வெளியே சொல்லாம இருக்க. நான் வெளியே சொல்லாமலே ஏன் முடிவு உனக்கு எப்படி தெரியும்? நீ நடந்துக்கிறத வச்சு கண்டுபிடிச்சேன். என் நடத்தைய பத்தி தப்பா பேசுன? சும்மாவே இருக்க மாட்டேன். சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்க. எனக்கு விருப்பம் இல்ல. தெய்வான, விஷயம் தெரியாம பேசாத. உன் ஜாதகம் வெளியில பொருத்தம் பார்க்க போனா அது சோத்துல அடிச்ச பந்த மாதிரி திரும்பி வந்துடும். உனக்கே தெரியும் முத்து, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா அது நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. பாட்டி கூட உன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க. பாட்டி உன திட்டினாங்கன்னு சொன்ன? ஆமா, திட்டினாங்க. அது மோசமான ஜாதகம், அவளை ஏன் கல்யாணம் பண்ணி போறேன்னு திட்டினாங்க. நான் தான் நம்ம தேவனாச்சே, நாம கை கொடுக்கலன்னு வேற யாரும் கை கொடுப்பான் தான் பாட்டிக்கிட்ட சம்மதம் வாங்க வச்சேன். நீ பரிதாபப்படுற அளவுக்கு என் நிலைமை ஒண்ணு மோசமாகல. வெளியே போ. என்னை கட்டிக்க முடியுமா முடியாதா? முடியாது. தேவானே, என்னை மீறி வேற எவனையும் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. லூஸ் மாதிரி பேசாத. நீயும் நானும் சின்ன வயசுல உன விளையாடி இருக்கோம், ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம். உன்னை எப்படிடா புருஷனா நினைக்க முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கோ. உன் மனசுல வேற ஒருத்தான்ட்டான், அதான் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. திரும்ப திரும்ப தப்பா பேசிட்டு இருக்க. இனிமே உனக்கு மரியாதை இல்ல. வெளியே போ. நான் வெளியே போறது இருக்கட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வராம பாத்துக்கோ. என்ன பாக்குற? உன் மனசுக்குள்ள வராம பாத்துக்கோன்னு சொன்ன. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. என்ன பார்த்த பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இத பார், என்ன தவிர வேற எவனாவது கல்யாணம் பண்ணிட்டே உன்னை வாழ விட மாட்டேன். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். வெளியே போறியல பாட்டி கூப்பிடு. தேவானே, உனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு மட்டும் தான் உனக்கு தெரியும். உன் ஜாதகத்துல தாலி பாக்கியமும் இல்ல. உன் கழுத்துல தாலி நிலைக்காதுன்னு உன் ஜாதகத்துல இருக்கு தெரியுமா? அதையும் மீறி அவனையாவது கட்டிக்கிட்ட அந்த தாலியை நிலைக்க விட மாட்டேன். உன் ஜாதகத்தை உண்மையா கிடையாது. சொல்ல பிள்ளை மீறுமா? பிச்சை எடுத்து பொழையன்னு சொன்னேன். என் பிள்ளை பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு.
என்ன சிரிக்கிற? குருவி உட்கார்ந்ததும் பனம்பழம் விழுந்துச்சான். பனம்பழம் விழுந்ததுக்கு தான் தான் காரணம்னு குருவி சொல்லிச்சான். நீ சொல்றதும் அந்த மாதிரிதான் இருக்கு. என் குகன்சாமி ரொம்ப ரோசக்காரன், புரிஞ்சுக்கோ. உன் மகன் பிச்சை எடுக்கிறதுக்கான காரணம் அந்த பத்மாசூரன். அவனோட சக்தி தான் உன் மகனை பிச்சை எடுக்க வச்சுது. வழிவிடு, இங்கே நில்லு. அவன் இந்த வீட்டு வாசல தாண்டி உள்ள வரக்கூடாதுங்கிறது தானே நான் உனக்கு போட்ட நிபந்தனை? நிபந்தனை எனக்கு தானே, சாமிக்கு இல்லையே. என் குகன் சாமி வரும். பத்திரி, தப்பு பண்ற. பிறந்தநாள் அதுமா சாமி கும்பிட்டு புத்தாட போற தப்பா? ஏன் சாமி கும்பிடாம புத்தாட போட்டா உடம்புல நிக்காதா? இது குகன் சாமி சொன்னது, நான் என்ன செய்யறது? குகனோட கால் உள்ள படக்கூடாது. உன் நேரம் அவனை கூப்பிட சொன்னது. இது அவன் வீடு. இல்ல, இது என்னோட வீடு, அசுரர்களோட கோட்டை. நீங்க எது போயிடு. நீங்க எல்லாம் வந்து ஆட்டம் போறதுக்கு நான் வீடு கட்டி வச்சிருக்கேன். அப்படி போறதா இருந்தா என் பணம் தான் போகும். ஏய் நில்லு, ஏய் நில்லு. இந்த பார், திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாத. முதல்ல வெல்ல போ. முடியாது 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 முடியாது. புது துணி போட போறியா? நீ எப்படி போடுறன்னு நானும் பார்க்கறேன். சட்டையா போட போற? நீ எப்படி போடுறன்னு நான் பாக்குறேன். வந்துட்டியா? உனக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும்? உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுன்னு பத்தர் சொன்னா? நீ என்ன பத்தரோட மகனா? செத்து போன பத்தர் மகனோட உடம்புல புகுந்துட்டு பத்தரை ஏமாத்திட்டு இருக்கியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனால தானே உன் கூட விளையாடுறேன். உன் விளையாட்டை என் கிட்ட நடத்தி தோத்து போயிடாத. சித்தர்களோட விளையாடுறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேவர்களும் ரிஷிகளும் உன்ன மாதிரி அசுர சக்திகள்னாலதான் உயிருக்கு பயந்து சிவன் கிட்ட சரணடைஞ்சாங்க. ஆனா என்ன மாதிரி சித்தர்களுக்கு அந்த முருகனே சரணாகதி. அந்த முருகனே யாருக்கிட்ட சரணாகதி அடைய போறான்னு தெரியல. முருகன் கையில இருக்கிற வீரவேல், இந்த உலகத்தை காக்குற கவசம், நீ முடிஞ்சா மோதி பாரு. மோதி ஜெயிக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். இந்த முறை தந்திரத்தால ஜெயிப்போம். மந்திரமும் தந்திரமும் முருகனோட அப்ப சிவனுக்கு சொந்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவோட சொத்து உள்ளக்கு தானே சேரும். நீ சொல்ற தந்திரமும் அந்த முருகனோடது தான். அவனுக்கு சொந்தமானதை வச்சே அவனை நாங்க அழிச்சிடுவோம். சரி, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை. நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். ஒரு அடி எடுத்து வச்ச நீ செத்துருவ. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்? முக்காலத்தையும் ஜெயிச்சு சாக மூவா நிலை அடைஞ்சவங்க என்ன மாதிரி சித்தர்கள்னு உனக்கு தெரியலையே. அழிவு எங்க கையில தான் உனக்கு தெரிய வைக்கட்டுமா? உன்னால முடிஞ்சா இந்த வீட்டுக்குள்ள வந்து பாரு. என்னோட சக்திய குறைச்சு மதிப்பிட்ட உனக்கு நான் யாருன்றத காட்டி ஆகணும். உன் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொறுமையாரு.
தைரியம் இருந்தா உள்ள போ, இல்ல இப்படியே திரும்பி போயிடு. இங்க வீரத்தை விட விவேகம் தான் முக்கியம். உன்னோட விவேகம் என் கிட்ட ஜெயிக்காது. உன்ன மாதிரி அசுர சக்திகளுக்கு விவேகம் இருந்தா பூமியில கெட்ட செயல்களே நடக்காது. அப்பனா இப்படியே போயிடு, உன் உயிராவது மிஞ்சும். நான் பிறப்பதும் இல்லை, அதனால் இறப்பதும் இல்லை. அதான் என்னன்னு பாத்துருவோம். வா உள்ள வா. ஓம் சரவண பவாய நம. ஓம் சரவண பவாய நம. தம்பி பலம் தெரியாம மோத வந்துட்டல, உள்ளவா இல்ல இப்படியே ஓடி போயிடு. ஓட போறது நீயா நானு பாத்துருவோம். நான் இதுக்கு ஓடணும்? இது என்னோட கோட்டை. கோட்டை கோட்டைன்னு சொல்லி கோட்டை விட போறேன். நீ எப்படி உள்ள போன? எப்ப உள்ள போன? உங்களை அழிக்க அந்த முருகன் தேவையில்லை. இந்த மாதிரி சாதாரண சித்தர்களே போதும். நீ இப்ப என்கிட்ட தோத்து போயிட்ட, அடுத்தது உங்களுக்கு அழிவுதான். ஓம் சரவண பவ நமக. ஓம் சரவண பவ நமக. இந்த சித்தங்கிட்டே தோத்து போயிட்டேனே, நான் எப்படி தனிச்சு செயல்பட முடியும்? முடியவே முடியாது. அந்த முருகனையும் அவனை சார்ந்த கூட்டத்தையும் அழிக்க போற ஒரே சக்தி எங்க அண்ணன் சூரபத்மன் தான்றதை உணர்ந்துட்டேன்.
சூரபத்மா, என்ன மன்னிச்சிரு. எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குமா. நீங்க நினைச்ச மாதிரியே தெய்வானைக்கு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அமிச்சிடலாமா. அனுப்பியே தீரணும். தெய்வான ஜாதகத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க, என்ன சொன்னாங்க? அவங்க உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பையனோட ஜாதகத்திலயும் சின்ன குறை. அந்த பையனுக்கு கலத்திர தோஷம். ராமேஸ்வரம் போய் தோஷ நிவர்த்தி பண்ண சொல்லியிருக்கேன். சரி, மாப்பிள்ள போட்டோவை கேட்டேன்னு கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கம்மா. நல்லதா இருக்கான். ஏன் அவன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான்? ஏகப்பட்ட சொத்து இருக்குமா, வேலைக்கு போறதே கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க. வாஸ்தவம் தானே, சொத்து பத்து இருக்கும்போது எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும்? தெய்வான அந்த வீட்டுக்கு மருமகளா போனா தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. சந்தோஷம். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க. பையன் தெய்வானிய கோவில்ல பாத்திருக்காரு, ஆனா தெய்வானா இன்னும் பையனை பாக்கல. இவ பார்த்து சொல்றவனதான் நாம முடிவு பண்ணணுமா? நான் பார்த்து முடிவு பண்றவனதான் இவளுக்கு புருஷனாக்க முடியும். அதுக்கு இல்ல, பையனை ஒரு தடவை வீட்டுக்கு வர வச்சு தெய்வானிய பார்க்க வச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி தெய்வானே. என்ன பாட்டி? இந்தா மாப்பிள்ள போட்டோ பாரு. நான் பாத்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா வேற மாப்பிள்ள பாப்பீங்களா? நீ பாக்குற மாப்பிள்ள இந்த குடும்பத்துக்கு ஏத்தவனா இருக்கணும். இவன் தான் உனக்கு பொருத்தமானவன். மனசு பொருத்தம் தான் முக்கியம் பாட்டி. அது இல்லைன்னா கல்யாணம் நடக்கும், ஆனா வாழ்க்கை நடத்த முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் முடிவு பண்ணிருக்கோம். ஏன் பாட்டி என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உன் ஜாதகத்தோட நிலைமை உனக்கு புரியுமா? நான் அதை நம்ப போறது இல்ல. உன்னை பொண்ணு பார்க்க வர்றவன் முதல்ல உன் ஜாதகத்தை தான் பாப்பான். பார்த்த அடுத்த நிமிஷமே அது நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துடும். ஆயுசுக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது. இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. பணிக்கர் அவர் தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரு. ஒரு துரோகத்துல இருந்து என் வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்றீங்களா பணிக்கரே? ஏய், என்ன பார்த்து பேசு. இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பி ஆகணும். இவன் தான் உனக்கு மாப்பிள்ள. நான் போகணும் அவ்வளவுதானே? அதுக்கு என் கல்யாணம் பண்ணி அனுப்பணும்? சகுந்தலா அத்தை, அவளுக்கு புத்திமதி சொல்லு. அத்தை, தெய்வான வேற ஒரு முடிவுல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன மீறி எந்த முடிவு எடுக்க முடியாது. நீ அவளை குழப்பாம இரு, போ. சரிங்க அத்தை. தெய்வான கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா சிக்கலாயிடுமா? எந்த சிக்கலும் வராது. அவளுக்கு உதவியா இருக்கிற முருகன் தான் எனக்கு சிக்கல். அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீரணும். அதுக்கு ஒரே வழி கல்யாணம் தான். சரிங்கம்மா, நான் வரேம்மா. எங்க இருந்தாலும் நிம்மதி இல்ல. வீட்டுல இருந்தானே காட்டுல இருந்தான? கங்காணியும் கூத்தனும் வில்லாலன் கிட்ட பேசினாங்களாமே? பேசினாங்க, அவ்வளவுதான். உன் மாமா மனசு மாறவே இல்லையா? மனசே இல்ல. பின்ன எங்க மாறுது? என் மேல உசிரிய வச்சிருந்த மனுஷன் இப்ப என்னையே வெறுக்கிறாரு. பழைய விஷயம் அவர் மனசு உறுத்திட்டு இருக்கோ? அவரு என்னை ஆசைப்பட்டாரு, நான் அவரை மதிக்கல. இப்ப நான் அவரை உசுரன்னு நினைக்கிறப்ப என்னைய அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எதுக்கு பிள்ளை உசுரோட இருக்கணும்? ஏன் பிள்ளை, உன் மாமா தான் உன் உலகமா? எனக்கு அப்படிதான் பொண்ணு. எனக்கு என்னவோ அந்த சீதாராமனோட நீ பழகினதுதான் உன் மாமன. என் மாமா மட்டும் அத காரணமா வச்சு என்ன ஒதுக்கினாருன்னு வச்சுக்கப்பில, அது பிறகு நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். ஏன் பிள்ளை என்ன பேச்சு பேசுற? உன் அம்மா எப்படியும் மாமா மனச மாத்திருவாங்க. இல்ல பொண்ணு, என் மாமா மனச மாத்திர ஒரே வழி தனக்காத்த புத்திய மாத்துறதுதான். அந்த ஆளுதான் கோட்டி பிடிச்சு அலையறாரு, நீ எப்படி பாத்துவ? கஷ்டம்தான். ஆனா தனக்காத்த வந்தாதான் கண்ணாலோன்னு என் மாமா பிடிவாதம் பிடிக்கிறாரு. உன்ன வேண்டான்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்றாரோ? இல்லால
எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பொன்னி. நீ உசுரோட இருக்கணும்னு அடிக்கடி யாரோ என்ன கேக்குற மாதிரி இருக்கு. என்ன கோட்டி பிடிச்ச மாதிரி பேசுற? தனியா இருந்தா இப்படிதான் நினைக்க தோணும். வாப்புல எழுந்து வாப்புல. இந்த வீடு தான் சார். வாங்க சார், என்ன விஷயம்? ஏதாவது ஓலைச்சுவடி படிக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் உங்களை பார்க்க வந்ததே வேற ஒரு முக்கியமான விஷயமா? சொல்லுங்க சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஸ்ரீதர், உங்களுக்கு பழக்கம் தானே? ஆமா சார், தெரியும். அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஃப்ரெண்டு, ஒரு வகையில தூரத்து சொந்தம். அப்ப ஸ்ரீதரை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு. இந்த ஊர்ல நடந்த கொலைகளுக்கும் ஸ்ரீதருக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? உண்மைதான். தெரியலையே சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு அப்பாவி. கொலை பண்ற தைரியம்லாம் அவனுக்கு இல்லை. நீங்க தான் அப்படி நம்பிட்டு இருக்கீங்க, ஆனா உண்மை அது இல்லை. இந்த ஊர் கொலைகள் சம்பந்தப்பட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அவர் எங்களை ஏமாத்திட்டாரு. முருகா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலையே. நீங்க சொல்றது உண்மைதான். அவன் கிரிமினல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ண ஆஃபீஸ் போயிருந்தேன். அவன் லாங் லீவ் போட்டு எங்க எஸ்கேப் ஆயிட்டான். ஆஃபீஸ்ல கிடைச்ச அவனோட அட்ரஸ்ல போய் விசாரிச்சா அது போலியான அட்ரஸ். எனக்கு அவனோட உண்மையான அட்ரஸ் வேணும். உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நமக்கு நியாயம் தர்மம் தான் முக்கியம். இன்னைக்கும் அந்த முருகனோட அருளால் நான் நல்லா இருக்கேன்னா கிடைச்ச வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கிறதுனால தான். தப்பு செஞ்சது சொந்தக்காரனாக இருந்தா என்ன, நண்பனாக இருந்தா என்ன, தப்பு தப்பு தான். அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஸ்ரீதரோட வீடு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார், பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க, கூப்பிட்டு போகிறேன். வாங்க வாங்க. ஸ்ரீதர் வீடு கூட்டி இருக்க, எங்கயோ வெளியில போயிருக்கான் போல இருக்குது. ஸ்ரீதர் கடைசி நீங்க எப்ப பாத்தீங்க? அன்னைக்கு நீங்க லேபுக்கு வந்தீங்கல்ல, அன்னைக்கு தான் அவனை கடைசியா பார்த்தேன். ஓ, ஸ்ரீதர் மறுபடியும் உங்களை நேர்ல பார்த்தாலோ இல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா சொல்றேன் சார். அவன் இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியாது, இல்லன்னா இப்பவே உங்களை கூட்டி போயிருப்பான். ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் சரி சரி தலையாட்டிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு சொந்தக்காரன் சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். நான் எதுக்கு கெட்டவனுக்கு உதவி செய்யணும்? அவன் நல்லவனாக இருந்தா வீட்லேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஓடி ஒளியினோ? நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அவன் நல்லவன் இல்லை. உங்கள் மூலமாக தான் அவனை பிடிக்கணும். அதான் விதினா, நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவனை பற்றி எந்த தகவல் கிடைச்சாலும் நான் உடனே வந்து சொல்கிறேன். நல்லது, நான் வரேன். சரிங்க சார். வள்ளி, நீயும் கோயிலுக்கு வாப்பில்ல? இல்லம்மா, பொன்னி வீட்டுக்கு வரதா சொல்லிருக்கா. கார்த்திகை மாசம் தீப ஏத்தனா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, நீயும் வாப்பில்ல? நீ தான் போறியம்மா, எனக்கும் சேர்த்து ஏத்திட்டு வா. ஏன் புள்ள, நீ வரலையா? இல்ல கங்காணி. உண்ட அம்மா கோயிலுக்கு போறத உனக்காகத்தான். நீங்க போய் கும்பிட்டு வாங்க. வயசு புள்ள, கோயிலுக்கு வரத்துக்கு சுணங்குற. சரி, ஓ இஷ்டம். கங்காணி, நேரம் ஆச்சு, வா. வள்ளி, பத்திரமா இருந்துக்க, நான் வர்றதுக்கு கருக்கள் ஆயிரும். சரிம்மா, நல்லா சாமி கும்பிட்டு மெதுவா வா. வரேன் பிள்ள. ம், வா கங்காணி. போனால கிடைக்காத நிம்மதி இந்த சாவில் எனக்கு கிடைக்க போகுது. என்ன இந்த மண்ணுக்கு சொந்தமாக்க போறேன்?